ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஸ்மார்ட் ஐடியாஸ் அகாடமி. நம்ம இந்த வீடியோவில் வந்துட்டு மேக்ஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்துட்டு அனாலிசிஸ் பார்க்க போகிறோம். ப்ரீவியஸாக வந்துட்டு நம்ம ரெண்டு பார்ட்ஸ் பார்த்துருந்தோம். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா மூணாவது பார்ட்டு, மூணாவது வீடியோ இது. ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏரியா வால்யூம் டாப்பிக்லேருந்து நம்ம கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம். சரியா, ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். ஒரு ஜன்னலின் நீள அகலங்கள் முறையே 1 மீட்டர் மற்றும் 70 சென்டிமீட்டர் ஆகும். சரியா, ஒரு ஜன்னல் இருக்குது, செவ்வக வடிவத்தில் ஒரு ஜன்னல் இருக்குது. அதனுடைய நீளம் வந்து 1 மீட்டரும் அதனுடைய அகலம் வந்துட்டு 70 சென்டிமீட்டரும் கொடுத்துருக்குறாங்க. சரியா, நீள அகலங்களின் விகிதம் காண்க, அதனுடைய ரேஷியோ என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. சரியா, தி லென்த் அண்ட் பிரெத் ஆஃப் யுவர் விண்டோ ஆர் இன் 1 மீட்டர் அண்ட் 70 சென்டிமீட்டர் ரெஸ்பெக்டிவ்லி. இது லென்த் எல், இது பிரெத் பி. சரியா, நெக்ஸ்ட்டு லென்த்துக்கும் பிரெத்துக்கும் உண்டான ரேஷியோ, இப்போ எல் இஸ் டூ பி என்னன்னு கேட்குறாங்க. இதில் இது ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா மீட்டரில் இருக்குது, இன்னொன்று சென்டிமீட்டரில் இருக்குதா. ஸோ அப்போ ரெண்டையுமே ஏதாவது ஒரு யூனிட்டுக்கு மாற்றிக்கோங்க. இப்போ இது வந்து மீட்டரில் இருக்குது அப்படின்னா அதை சென்டிமீட்டராக மாற்றிக்கோங்க. ஸோ 1 மீட்டர் ஈக்குவல் டு எத்தனை சென்டிமீட்டர், 100 சென்டிமீட்டர். அது வந்து 70 சென்டிமீட்டர், அப்படியே 70 வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இந்த ரேஷியோ வந்துட்டு ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணோம்னு சொன்னால் 1 0 1 0 கேன்சல், அப்போ 10:7 இதுதான் வந்துட்டு ஆன்சர், ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் கொஸ்டின், தர் இஸ் அ சர், இது இங்கிலீஷில் மட்டும்தான் இருக்குது சார், தமிழ்லாம் இருக்குது, நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட் இங்கிலீஷில் சொல்லிட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தெர் இஸ் அ சர்க்குலர் பாத் அரவுண்ட் எ ஸ்போர்ட்ஸ் ஃபீல்டு. ஒரு ஒரு கிரவுண்டில் வந்துட்டு ஒரு அந்த ட்ராக் இருக்குங்களா, ரன்னிங் ட்ராக், சர்க்குலர் பாத்தாக இருக்குதான். சரியா, சோனியா டேக்ஸ் 18 மினிட்ஸ் டு டிரைவ் ஆன் ரவுண்ட் ஆஃப் த ஃபீல்ட். சோனியா அப்படிங்கிறவ வந்துட்டு இந்த இதை வந்து சுற்றி வர்றதுக்கு எத்தனை நிமிஷம் எடுத்துக்குதான், சோனியாவுக்கு 18 மினிட்ஸ் எடுத்துக்குதான். சரியா, நெக்ஸ்ட்டு ரவிங்கிறவனுக்கு 12 மினிட்ஸ் ஆகுதான். சரியா, ரவிக்கு 12 மினிட்ஸ். சப்போஸ் போத் ஸ்டார்ட் அட் தி சேம் பாயிண்ட் அண்ட் அட் தி சேம் டைம். இப்போ ரெண்டு பேருமே இந்த பாயிண்ட்லேருந்து ஆரம்பிக்கிறாங்க, சேம் டைம். இப்போ ஒரு 10 மணி அப்படின்னா 10 மணிக்கு இந்த பாயிண்ட்லேருந்து ரெண்டு பேரும் ஸ்டார்ட் ஓட ஆரம்பிக்கிறாங்க அப்படின்ற போது ஒரே டைரக்ஷனில் எப்படியும் ஓடுறாங்க. ஸோ அப்படியே ரவுண்ட் அடிக்கும் போது இப்போது சோனியான்றவ இங்கே திரும்ப வர்றதுக்கு வந்துட்டு 18 நிமிஷம் ஆகும், அதே ரவி வந்து 12 நிமிஷத்தில் இங்கே போயிடுவான். ஸோ சோனியாவுக்கு முன்னாடியே அவன் அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து டச் பண்ணிடுவான் இல்லையா. ஸோ அப்படியே அவங்க 2-3 ரவுண்ட் அப்படியே அடிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. ஏதோ ஒரு டைமில் ஒரு பாயிண்டில் வந்துட்டு சோனியாவும் ரவியும் ஒரே அந்த எங்கே ஸ்டார்ட் பண்ணாங்களோ அதே பாயிண்ட்டில் திரும்பவும் மீட் பண்ணுறாங்க. ஸோ இது திரும்பவும் எப்போ மீட் பண்ணுவாங்க அப்படின்ட்டு கேட்கக்கூடிய கொஸ்டின் வந்துட்டு ஆக்சுவலாக எல்சிஎம்ஹெச்எஃப்பை நம்ம பார்த்துருப்போம். சரியா, எல்சிஎம்ஹெச்எஃப்பில் பார்த்துருப்போம். ஸோ இந்த மாதிரி கான்செப்ட் வரக்கூடிய சம்ஸுக்கு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருந்தேன், எல்சிஎம் மீசிஎம்மா கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். சரியா, ஸோ தமிழ்லேயும் கொஸ்டினை காமிச்சிடுறேன். ஸோ ஒரு விளையாட்டு மைதானத்தை சுற்றி ஒரு வட்டப்பாதை உள்ளது. சரியா, ரவுண்டாக ஒரு வட்டப்பாதை இருக்குது. இவ்வட்டப்பாதையை சுற்ற சோனியாவிற்கு 18 நிமிடங்களும் ரவிக்கு 12 நிமிடங்களும் சரியா, 18 12 நிமிடங்கள் ஆகும். அவர்கள் இருவரும் அவட்டப்பாதையில் ஒரே இடத்தில் இருந்து ஒரே நேரத்தில் ஒரே திசையில் பயணிப்பார்கள் எனில், ஸோ ஒரு பாயிண்ட்லேருந்து ஒரே டைமில் ஒரே டைரக்ஷனில் பயணிக்கிறாங்க அப்படின்ற போது எப்போ வந்துட்டு திரும்ப அந்த பாயிண்ட்டை மீட் பண்ணுவாங்க, எக்ஸ்பிளைன் பண்ணணும் இல்லையா. ஸோ அப்படி இருக்கும்போது இதுக்கு எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். எது ரெண்டுக்கும் எல்சிஎம் கண்டுபிடிக்கும் அப்படின்னா இந்த 18 மினிட்ஸ்க்கும் 12 மினிட்ஸ்க்கும் எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். மீசிமா கண்டுபிடிச்சிங்கன்னு சொன்னால் ஸோ நம்ம டைரெக்டாக 6 போடலாம். சரியா, 6 3 18 6 2 12 இதுக்கு மேலே ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ண முடியாதுன்ற போது 3 2 6 6 6 36. அப்போ 36 மினிட்ஸ். இப்போ வந்து உதாரணத்துக்கு காலைல 10 மணிக்கு ஓட ஆரம்பித்தாங்க அப்படின்னா 10:36 திரும்ப அவங்க மீட் பண்ணுவாங்க. சரியா, ஸோ இப்போ இது கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்கன்னா எத்தனை நிமிஷம் கழித்து அவங்க திரும்ப மீட் பண்ணுவாங்க அப்படின்ற போது ஆப்ஷன் சி 36 நிமிஷம் கழித்து. சரியா, ஒரு டைமில் 10 மணிக்கு ஆரம்பிக்கிறாங்கன்னா 36 நிமிஷம் கழித்து அவங்க மீட் பண்ண போகிறாங்க. சரியா, நெக்ஸ்ட் கொஸ்டின், எ கோன் ஆஃப் ஹைட் 18 சென்டிமீட்டர் இஸ் மேட் அப் ஆஃப் எ மாடலிங் கிளே. சரியா, ஒரு கிளே களிமண்ணை வச்சுட்டு ஒரு கோன் செய்கிறாங்க. சரியா, ஒரு கூம்பு செய்கிறாங்க. அதனுடைய ஹைட் வந்து கொடுத்துருக்குறாங்க கொஸ்டினில், ஹைட் வந்து 18 சென்டிமீட்டர். A child reshapes it in the form of cylinder. சரியா, அந்த கூம்பையை வந்துட்டு உருளையாக வந்து ஒரு குழந்தை வந்து அந்த கிளே தானே அது
இப்போ கோணாக இருந்தது கூம்பையாக இருந்ததை வந்துட்டு உருளையை வந்து மாற்றிருந்தாமா, ஷேப்பை வந்து மாற்றிருந்தாமா, அந்த உருளையினுடைய ரேடியஸ் ஆரம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கோனுடைய ஆரமுக்கு ஈக்குவலாக இருக்குது. சரியா, இதனுடைய ரேடியஸும் இதனுடைய ஆரமும் கோனுடைய ஆரமும் சிலிண்டர் உருளையினுடைய ஆரமும் சேமாக இருக்குது. அப்போது இந்த சிலிண்டர்னுடைய ஹைட் என்ன, உயரம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. சரியா, அப்போ கோனுடைய ரேடியஸ்க்கு ஆர்சின்னு வச்சுக்கிறேன், இல்லைனா R1னு வச்சுக்கிறேன். சரியா, ரெண்டுமே சி தான் வரும், அதனால் R1 R2னு வச்சுக்கிறேன். சரியா, ரெண்டுமே ஈக்குவல் டு R தான். ஸோ இப்போ என்ன கண்டுபிடிக்கணும், நம்ம ஹைட் ஆஃப் த சிலிண்டர்னுடைய ஹைட்டு தான் கண்டுபிடிக்கணுமா. ஸோ இப்போ வந்து இதனுடைய கன அளவு, இந்த கூம்பையினுடைய கன அளவும் சரி இந்த உருளையினுடைய கன அளவும் இந்த கான்செப்ட் படி சேமாக தான் இருக்கணும் இல்லையா. இப்போ வந்துட்டு ஒரு களிமண், இப்போ இந்த உருண்டையாக ஒரு களிமண் இருக்குது, இதை வந்து கூம்பை ஷேப்பில் கூம்பை விடத்தில் இப்படி மாத்துறா, கோன் ஷேப்பில் மாத்துறா, இதை இதையே தான் திரும்ப வந்து சிலிண்டர் வடிவத்தில் மாத்துறா, உருளை வடிவத்தில் மாத்துறா அப்படின்ற போது இதனுடைய கன அளவு அப்படின்றது மாறப்போகிறது இல்லையா, வால்யூம். ஸோ இப்போ வால்யூம் ஃபார்முலா என்ன, கோனுக்கு வால்யூம் ஃபார்முலா என்ன, 1/3 பை ஆர் ஸ்கொயர் ஹச்சு ஈக்குவல் டு சிலிண்டர்னுடைய வால்யூம் என்ன, பை ஆர் ஸ்கொயர் ஹச்சு. சரியா, இப்போ இந்த ரேடியஸ் ரெண்டு 1/3 1/3 சரி 1/3 அங்கே வராது, இங்கே மட்டும் தான் வரும். ஸோ பை பை கேன்சலு, இந்த ரெண்டு ரேடியஸுமே ஈக்குவல் அப்படின்ட்டு சொன்னதுனால இந்த ரெண்டு ரேடியஸுமே நம்ம கேன்சல் பண்ணிடலாம். ஸோ அப்போ நமக்கு மிச்சம் உள்ளது என்னதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மேலே எழுதுற பாருங்கள், 1/3 ஹச்சுன்றது கோனுடைய ஹச், அதனால் H1 போடுறேன், ஈக்குவல் டு H2. சரியா, இப்போ H1 தான் வந்துட்டு கோன், இது கொடுத்துட்டாங்க 18. அப்போது 1/3 × 18 ஈக்குவல் டு H2 தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறாங்க இல்லையா, சிலிண்டர்னுடைய ஹைட்டு தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறாங்க. அப்போ இதை கேன்சல் பண்ணால் 3 × 6 = 18. அப்போ H2 = 6 cm. சரியா, ஸோ அப்போ ஆப்ஷன் B. நெக்ஸ்ட் சம் வந்துட்டு, ஒரு நேர்வட்ட உருளையின் வலைபரப்பு 704 cm². சரியா, சதுர சென்டிமீட்டர், மற்றும் அதன் உயரம் 8 cm. சரியா, ஹைட் வந்து 8 cm கொடுத்துருக்குறாங்க. ஏனில் உருளையின் கன அளவை காண்க, அந்த சிலிண்டருடைய வால்யூம் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இங்கிலீஷில் இஃப் தி கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா, சரியா, கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் ஏ ரைட் சர்க்குலர் சிலிண்டர், ஒரு சிலிண்டர்னுடைய கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஃபார்முலா என்ன, ஸோ சிலிண்டருடைய கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா வந்து 2πr, அதாவது இந்த பெரிமீட்டர் இருக்குது இல்லையா, சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் தி அந்த சர்க்கிள், ஸோ அதனுடைய சர்க்கம்ஃபரன்ஸ் இன்ட்டு அந்த சிலிண்டருடைய ஹைட். சரியா, ஒரு அந்த வட்ட அந்த சர்க்கிளினுடைய சுற்று பாதை அந்த பெரிமீட்டர்னு சொல்லும் இல்லையா, ஸோ அது இன்ட்டு இந்த ஹைட் உயரம், இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணாதான் இந்த கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா நமக்கு கிடைக்கும். ஸோ அதனுடைய வேல்யூ தான் கொடுத்துருக்குறாங்க, என்னங்க கொடுத்துருக்குறாங்க, 704 அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி ஹைட்டு வந்துட்டு 8 cm கொடுத்துட்டாங்க. சரியா, ஸோ அப்போ இந்த ஹைட் வந்து 8 சப்ஸ்டியூட் பண்ணி இதிலேருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, நமக்கு தெரியாத R கண்டுபிடிக்கலாம். இந்த R-ஐ வச்சுட்டு நம்ம வால்யூம் கண்டுபிடிக்க போகிறோம். வால்யூம்னுடைய ஃபார்முலா சிலிண்டருக்கு வந்துட்டு பணசம்ல பார்த்தோம் இல்லையா, πr²h. சரியா, இப்போ வந்து ஃபஸ்ட்டு நம்ம 2πr இன்ட்டு ஹச்சுக்கு பதிலானது, பைக்கு பதிலான 22/7 போட்டுக்கிறவா, 22/7 இன்ட்டு R நமக்கு தெரியாது, ஹைட் வந்துட்டு 8 கொடுத்துட்டாங்க, ஈக்குவல் டு 704. சரியா, இப்போ வந்துட்டு இந்த 2-ஐ அடிக்கலாமா, ஸோ 2 × 35 வந்து 70, ரிமைண்டர் 2. இப்போ இதை வந்துட்டு 11 டேபிள் அடிங்க, 11 2s are 2, 11 3s are 33, ரிமைண்டர் 2 வரும். அப்போ 2 × 11 22 வருமா, இப்போ இதை அடித்தா 8 4s are 32. ஸோ இப்போ R ஈக்குவல் டு இங்கே கீழே ஒரு 7 இருக்குது, மறந்துடாதீங்க, 7 4s are 28 cm வரும். சரியா, ரேடியஸ் கண்டுபிடிச்சாச்சு, விட்டம் கண்டுபிடிச்சா, ஆரம் கண்டுபிடிச்சாச்சு, இப்போ வால்யூம் கண்டுபிடிக்கலாமா, கன அளவு, வால்யூம் ஈக்குவல் டு πr²h. அப்போ பையனுடைய வேல்யூ 22/7 போட்டுக்கோங்க, ஆரனுடைய வேல்யூ 28 × 28, ஆர் ஸ்கொயர்னால 28 × 28 போட்டுக்கிட்டேன், இன்ட்டு ஹைட்டினுடைய வேல்யூ கொடுத்துருக்குறாங்க இல்லையா 8 cm கொஸ்டின்லேயே கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ இது ரெண்டையும் அழிச்சா 7 4s are 28 வரும். ஸோ இப்போ இதை வந்து சிம்பிளாக வந்து மல்டிப்ளை பண்ணுறது தான். ஸோ மல்டிப்ளை பண்ணால் ஆன்சர் வந்துட்டு ஆப்ஷன் ஏ
4928 வரும். சரியா, மல்டிப்ளிகேஷன்ல மிஸ்டேக் பண்ணிடாதீங்க. நெக்ஸ்ட், ஒரு சமபக்க முக்கோணத்தின் சுற்றளவு 180 சென்டிமீட்டர் எனில் அதன் பரப்பளவு காண்க. சமமுக்கோணம் ஈக்குவிலேட்ரல் ட்ரையாங்கிள் கொடுத்துருக்காங்க. சரியா, ஈக்குவிலேட்ரல் ட்ரையாங்கிளா ஒரு ட்ரையாங்கிள் அந்த முக்கோணத்தினுடைய மூணு சைடுமே ஈக்குவல். அப்போ ஏ. சரியா, ஈக்குவிலேட்ரல் ட்ரையாங்கிள்னுடைய பெரிமீட்டர் வந்துட்டு என்ன கொடுத்துருக்குறாங்க, சுற்றளவு பி ஈக்குவல் டு 180 சென்டிமீட்டர். ஸோ பெரிமீட்டர்னா என்ன, மூணே ஆட் பண்ணணுமா. ஏ பிளஸ் ஏ பிளஸ் ஏ 3A. அப்போ 3A ஈக்குவல் டு 180 சென்டிமீட்டர். அப்போ இதுலேருந்து ஏ கண்டுபிடிச்சோம்டா 60 சென்டிமீட்டர். சரியா, ஸோ இந்த ஏயை வச்சுக்கிட்டு நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா அதனுடைய ஏரியா பரப்பளவு கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஏரியா ஈக்குவல் டு ஈக்குவேட்டரல் ட்ரையாங்கிளினுடைய ஏரியா ஃபார்முலா வந்து √3/4 ஏ ஸ்கொயர். சரியா, இந்த ஏ அப்படின்றது சைடு, இந்த ஏ அப்படின்றது சைடு, ஓகேவா. ஸோ அப்போ √3/4 ஏக்கு பதில் என்ன, 60×60 ஏ ஸ்கொயர். சரியா, இப்போ 4 அடித்தா 15 வருமா. ஸோ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் 15×6 60 90. ஸோ அப்போ 19 வரும். இன்னும் இங்கே ஒரு 0 இருக்குது. அப்போ 900√3 வருமா, 900√3 சென்டிமீட்டர் ஸ்கொயர், ஆப்ஷன் சி. சரியா, நெக்ஸ்ட்டு, ஒரு செவ்வகத்தின் ஒவ்வொரு பக்கமும் இருமடங்காகவும், ஒரு செவ்வகத்தின் ஒவ்வொரு பக்கமும் இருமடங்காகும் போது அதனுடைய பரப்பளவு டேஷ் மடங்காகும். அதாவது இப்போ ஒரு செவ்வகம், ஒரு ரெக்டாங்கிள் இருக்குது, அந்த ரெக்டாங்கிளினுடைய ஒவ்வொரு சைடுமே, இப்போ இது ஒரு சைடு, நாலு சைடு இருக்குதா, ஒவ்வொரு சைடுமே டபுள் ஆகுது அப்படின்ற போது அதனுடைய ஏரியா பரப்பளவு எப்படி மாறும் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ வந்துட்டு இதை A1 A2 ஃபஸ்ட் எடுத்துக்கிறோம். A1 அப்படின்னா ஒரிஜினலாக இருக்கிறது. சரியா, ஸோ அப்படி இருக்கும்போது இது எல்லு இது பீன் போடுவோமா, இது ரெண்டுமே ஈக்குவலாக தான் இருக்கும். சரியா, அப்போ ஏரியாவுடைய ஃபார்முலானா L×B போடும். இதுதான் வந்து ஏரியா ஒரிஜினலாக இருக்கிறது. இப்போ A2 அப்படின்றபோது இந்த எல் வந்து டபுள் ஆகுது அப்படின்றபோது எல் என்னாகும், 2L ஆகும், பி வந்து 2B ஆகுமா. ஸோ இது L×B2 வச்சுக்கோங்க. சரியா, 2 ஏற்கனவே ஒரிஜினல் உள்ளது L1 வச்சுக்கிறோம். சரியா, இப்போ இது என்ன பண்ணுவோம், எல்லுக்கு பதிலாக 2L சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ 2L×B பதிலாக 2B. அப்போ ஆன்சர் என்ன, 2×2 4×L×B. ஸோ அப்போ இந்த L×B பதிலாக என்ன பண்ணலாம், இந்த A1 போடலாமா. ஸோ அப்போ 4A1. இப்போ A2ன்றது எப்படி மாறி இருக்குது, 4×A1, அதாவது 4 மடங்கு ஆயிருக்குது. சரியா, அப்போ ஆப்ஷன் பி 4. ஃபார்முலா தான் மென்சுரேஷன், அந்த ஏரியா வால்யூம் சாப்டர் பொறுத்த வரைக்குமே நமக்கு வந்து ஃபார்முலா தான் முக்கியம். ஸோ ஃபார்முலாவை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு, ஒரு ராம்பஸ், ஒரு மூளை வீட் பரப், ஒரு சாய சதுரத்தினுடைய, சரியா, ஒரு சாய சதுரத்தினுடைய பரப்பளவு வந்துட்டு 128 சென்டிமீட்டர் கொடுத்துருக்குறாங்க. அதனுடைய டயகனல் மூளை விட்ட அளவு, சரியா, அதனுடைய டயகனல் வந்துட்டு 32 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்குறாங்க. இன்னொரு மூளை விட்ட அளவு, மற்றொரு மூளை விட்ட அளவுனுடைய வேல்யூ என்னன்னு கேட்டிருக்கிறாங்க. சரியா, ஒரு ராம்பஸ்னுடைய சாய சதுரம், ராம்பஸ்னா இப்படி இருக்கும். சரியா, இதனுடைய ஏரியா வந்து கொடுத்துருக்குறாங்க, 128 சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு போடலாம், இல்லை ஸ்கொயர் சென்டிமீட்டர்னு போடலாம். சரியா, அதனுடைய ஒரு டயகனல் D1 வந்துட்டு 32 சென்டிமீட்டர் கொடுத்துருக்குறாங்க, D2 என்னன்னு கேட்டிருக்கிறாங்க. அப்போ இதுக்கு வந்துட்டு நம்ம ராம்பஸ்னுடைய இந்த சாய சதுரத்தினுடைய பரப்பளவு ஏரியா ஃபார்முலா நமக்கு தெரியணும். அப்போ ஏரியா ஈக்குவல் டு 1/2 × D1 × D2. D1 D2 அப்படின்றது டயகனல் 1 டயகனல் 2. ஸோ ஒரு மூளை விட்டம், ரெண்டு மூளை விட்டம் இருக்கும் ராம்பஸில். ஸோ அப்போ ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி ரெண்டால் டிவைட் பண்ணணும். அப்போ நமக்கு ஏரியா வந்து 128 கொடுத்துட்டாங்களையா பரப்பளவு. அப்போ 128 ஈக்குவல் டு 1/2 × D1 அப்படின்றது 32 × D2. ஸோ அப்போ இதை 2 அடித்தா 16. இப்போ இதை வந்து 4 அடிங்க, 4 × 4 = 16. இங்கே வந்து 4 × 3 = 12, 4 × 2 = 8. திரும்ப 4 அடித்தா 8 × 4 = 32. அப்போ D2 அப்படின்றது என்னது, 8 சென்டிமீட்டர், ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட்டு,
ஒரு கனசதுரத்தின் பக்க பரப்பு 600 சென்டிமீட்டர் ஸ்கொயர் எனில் அதன் மொத்த பரப்பு யாது? பக்க பரப்பு அப்படின்னா லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியா, சரியா இருக்குல்ல, லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியா. மொத்த பரப்பு அப்படின்றது டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா என்னன்னு கேட்டிருக்கிறாங்க. லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியா அப்படின்னா ஒரு கியூப் தானே கொடுத்துருக்குறாங்க இங்க. ஸோ கனசதுரத்தின் லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியா கியூப் அப்படின்றது இப்படி இருக்குமா? இதுல வந்து மொத்தம் எத்தனை ஃபேஸ் இருக்கும் இப்படி வரைஞ்சிரும். இதை கனசதுரம்னு அசியூம் பண்ணிக்கோங்க, சரியா? ஸோ இப்போ இதில் வந்துட்டு 1, 2. இப்போ வந்து ஃப்ரண்ட்ல ஒன்று இருக்கும், ரைட் சைடில் 2, டாப்பில் 3, லெஃப்ட் சைடில் 4, பாட்டமில் 5, இந்த பேக் சைடில் 1, 6, சரியா? மொத்தம் 6 ஃபேஸ் இருக்குது கியூபில் அந்த கனசதுரத்தில். அப்போ 6 ஃபேஸ். அந்த லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியா அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, பக்க பரப்பு, இந்த லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியா அப்படின்றது 4 செவரு மாதிரி, சரியா? அந்த 4 செவரை மட்டும் கணக்கு எடுத்தோம் அப்படின்னா அது லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியா. டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியானா இந்த 6 சைடுமே, அதாவது 4 செவரு, இந்த பூமி, தரை, ரூஃப், ஸோ இது 6மே கணக்கெடுத்தோம் அப்படின்னா அதை வந்து டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா, மொத்த பரப்பு, சரியா? ஸோ இது புரிஞ்சுல. ஸோ இப்போ இதை வச்சு 4 சைடு அப்படின்னா ஒரு சைடுக்கான ஏரியா பரப்பளவு என்ன? இந்த ஒரு சைடு அப்படின்றது ஸ்கொயர் ஷேப்பில் இருக்குமா, சதுர வடிவத்தில் இருக்கும். ஸோ இதனுடைய ஏரியா பரப்பளவுன்றும்போது a into a² சொல்லுவோம். இப்போ 4 சைடுன்னு வரும்போது நம்ம என்ன சொல்லுவோம், 4a² சொல்லுவோம். இது என்னது, லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியா. அப்போ 4a² = 600 வரும். அப்போ இதை வந்து அடித்தோன்னு சொன்னால் 15 0. அப்போ a² வேல்யூ 150. இதை உட்காந்து ரூட் எடுத்துகிட்டு இருக்காதிங்க, சரியா? ஏன் அப்படின்னா இங்கே டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா மொத்த பரப்பு கேட்டிருக்காங்க இல்லையா. ஸோ அதனுடைய ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா 6a². அப்போ a² அப்படியே வச்சுக்கிட்டீங்கன்னா இங்கே கொண்டு வந்து ஈஸியாக மல்டிப்ளை பண்ணிடலாம், அதுக்காக தான் சொன்னேன். அப்போ 6 × 150 போடுங்க. ஸோ அப்போ 6 × 150, ஸோ 15 × 6 = 90, இன்னொரு 0, அப்போ 900. இப்போ ஆப்ஷன் சி, சரியா? நெக்ஸ்ட்டு, ஒரு கனசதுரத்தின் மொத்த புறப்பரப்பு 486 சென்டிமீட்டர் ஸ்கொயர் எனில் அதன் பக்க பரப்பை காணுங்க. சரி, இப்போ என்ன கொடுத்துருக்காங்க, அப்படியே ஆப்போசிட்டாக கொடுத்துருக்குறாங்க, டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா கொடுத்துருக்குறாங்க. டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா அப்படின்னா 6a² போன சம்பளம் பார்த்தோம் இல்லையா. ஸோ இது வந்து 486 கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதுலேருந்து a² என்னன்னு கண்டுபிடிங்க. அது கண்டுபிடிச்சி லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியா கேட்டிருக்காங்க இல்லையா, பக்க பரப்பு. ஸோ அது வந்து ஃபார்முலா 4a². ஸோ அந்த a² கொண்டு வந்து இங்கே மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு வந்து ஆன்சர் கிடைக்கும், சரியா? ஸோ கண்டுபிடிச்சி சால்வ் பண்ணி பாருங்கள். ஸோ இதுக்கான ஆன்சர் வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு நீங்கள் பாருங்கள், சரியா? ஸோ இதுக்கான ஆன்சர் வந்துட்டு 324. நெக்ஸ்ட்டு, இரு கூம்புகளினுடைய கன அளவுகளின் விகிதம் கொடுத்துருக்குறாங்க, சரியா? ரேஷியோ 2:3 அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. இரண்டாம் கூம்பின் உயரம் முதல் கூம்பின் உயரத்தை போல் இரு மடங்கு எனில் அவற்றின் ஆரங்களின் விகிதம் காண்க, சரியா? அதாவது ரெண்டு கோன் இருக்குது, சரியா? கோன் 1, கோன் 2 அப்படின்னு ரெண்டு இருக்குது. அதனுடைய வால்யூம்ஸ் கன அளவு கொடுத்துருக்குறாங்க. v1:v2 போட்டோன்னு சொன்னால் 2:3 அப்படின்ற ரேஷியோவில் கொடுத்துருக்குறாங்க, சரியா? ஸோ அப்போ என்ன கண்டிஷன் அப்படின்னா அந்த ரெண்டு கோணனுடைய ரேடியஸ் ஆரங்களினுடைய விகிதம் வந்து கண்டுபிடிக்கணும். ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்குறாங்க, என்ன கண்டிஷன் அப்படின்னா செகண்டு கோன் h2 இருக்குது இல்லையா, செகண்டு கோனுடைய ஹைட் வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா ஃபஸ்ட்டு கோனுடைய ஹைட்டை டபுள், h2 = 2h1 அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க, சரியா? ஸோ இப்போ இந்த கண்டிஷனை வச்சு நம்ம அப்ளை பண்ணுவோம். இந்த வால்யூம் கனஅளவுனுடைய ஃபார்முலா என்ன, 1/3 πr² h = 2:3, சரியா?
இந்த 1/3 1/3 கேன்சல், 5/5 கேன்சல். இந்த ஆர் அப்படின்றது இது R1 H1 R2 H2 சரியா? ஸோ அப்போ இந்த R1 R2க்கு தான் நம்ம ரேஷியோ கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ R1 ஸ்கொயர் இன்ட்டு H1 வந்துட்டு அப்படி வச்சுக்கோங்க, டிவைடட் பை R2 ஸ்கொயர் தெரியாது. ஸோ H2க்கு பதிலாக நம்ம என்ன எழுதலாம், 2H1 எழுதலாமா? ஸோ அப்போ இன்ட்டு 2H1 ஈக்குவல் டு அந்த ரேஷியோனா 2:3 அப்படின்னா 2/3. அப்போ இந்த H1 H1 அடிச்சிடலாமா? ஸோ இப்போ ஃபைனலாக நமக்கு என்ன கிடைக்கும், R1 ஸ்கொயர் பை R2 ஸ்கொயர் ஈக்குவல் டு 2/3 கிடைக்குமா? ஸோ அப்போ இங்கேயும் ஸ்கொயர் இருக்குது, இங்கேயும் ஸ்கொயர் இருக்குதா? ஸோ இங்கேயும் நான் கொண்டு வந்துட்டா என்ன ஆகும், ஸோ கீழே ஒரு 2 இருக்குது இங்கே, ஸோ கீழே ஒரு 2 வந்து மேலே கொண்டு போயிட்டான் அப்படின்னா 4/3 வருமா? புரியுதா? R1 ஸ்கொயர் பை R2 ஸ்கொயர் ஈக்குவல் டு இந்த 2 மேலே மல்டிப்ளை பண்ணிட்டேன் அப்போ 4/3 வரும். ஸோ இந்த ஸ்கொயரை வந்து இங்கிட்டு கொண்டு போனால் ரூட்டு கிடைக்கும் நமக்கு, சரியா? ரூட் வரும், இந்த லெஃப்ட் சைடில் எழுதுகிற பாருங்க. இப்போ R1 by R2 ஈக்குவல் டு நமக்கு என்ன ஆன்சர் வரும், 2/√3 வரும். ஸோ அப்போ ஆப்ஷன் பி 2:√3 சரியா? நெக்ஸ்ட்டு, ஒரு கோடு 4 பாகங்களாக பிரிக்கப்படுகிறது, அதன் விகிதங்கள் முறையே 1:2:3:6 சரியா? இப்போ வந்து ஒரு கோடு போடுறாங்க, அந்த கோடை வந்துட்டு 4 பாகங்களாக பிரிக்கிறாங்க, 1, 2, 3, 4 பார்ட்ஸாக பிரிக்கிறாங்க. அதனுடைய ரேஷியோ வந்துட்டு 1:2:3:6 அப்படின்னு பிரிக்கிறாங்க சரியா? கோட்டினுடைய அந்த மொத்த நீளம் பார்த்தீங்க அப்படின்னா 960 மில்லிமீட்டர் சரியா? அப்படி இருக்கும்போது ஒவ்வொரு பாகத்தினுடைய அளவு, இப்போ மொத்த அளவு வந்துட்டு 960 அப்படின்ற போது இந்த ஒரு பாகத்தினுடைய நீளம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்பர்ஸில் கேட்டுருக்குறாங்க. ஸோ இப்போ இந்த ரேஷியோ அப்படின்னு வரும்போது நம்ம என்ன பண்ணுவோம்டா, இந்த 1:2:2 அப்படின்னு இருக்கிறத நான் காமன் எப்படி எடுத்துப்பேனா, K:2, 2K:2, 3K:2, 6K சரியா? இந்த இடத்துல கே அப்படின்ற கான்ஸ்டன்ட் எல்லா இடத்துலையும் மல்டிப்ளை பண்ணியிருக்கிறேன். ஸோ இந்த கேன்ற இடத்துல என்ன வேணால் மல்டிப்ளை பண்ணலாம், 1, 2, 3 எது வேணால் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுறது தான் வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கும், இந்த 960க்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ அப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் என்ன வரும், 6, 9, 9, 2, 11, 1, 12 ஸோ அப்போ 12K ஈக்குவல் டு 960 வரும். இப்போ 12 அடிங்க, ஸோ 12 வந்துட்டு எத்தனை, 8 0. அப்போ கேனுடைய வேல்யூ என்ன, 80. ஸோ அப்போ ஒரு ஒரு பங்குனுடைய அளவு நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாமா? அந்த கேக்கு பதிலாக 80 சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஸோ அப்போ மொதல் வந்து 80, ரெண்டாவது பாகம் வந்துட்டு 2:80 எவ்வளோ, 160. ஸோ 80 160 அப்படின்ற ஆப்ஷன் வந்துட்டு சியில் மட்டும்தான் இருக்குது இல்லையா? ஸோ அப்போ ஆப்ஷன் சி. ஒரு மீதியுமே நம்ம வந்து 8 3 24 240, 6 8 48 480 அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிடலாம் சரியா? ஸோ இப்படி தான் வந்துட்டு ரேஷியோ ப்ரொபோஷன் இப்படி தான் வந்துட்டு அப்ரோச் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்துட்டு, இரு கனசதுரங்களின் பக்கங்களின் விகிதம் 2:3 எனில் புறப்பக்கங்களின் புறப்பரப்புகளின் விகிதம் சரியா, லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியா அதனுடைய விகிதம் கேட்டிருக்கிறாங்க. இப்போ வந்து கியூப், 2 கியூப் இருக்குது, அதனுடைய சைட்ஸ் கொடுத்துருக்குறாங்க சரியா? பக்கங்களுடைய ரேஷியோ அப்படின்னா A1:2 அதனுடைய ரேஷியோ கொடுத்துருக்குறாங்க. ஸோ அப்போ வந்து 2:3 அப்போ அதனுடைய சர்ஃபேஸ் ஏரியானுடைய ரேஷியோ என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சர்ஃபேஸ் ஏரியான்னு வரும்போது லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியா, லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியானா 4A² சொல்லுவோமா? ஸோ அப்போ 4A1² = 4A² அப்படின்னு போட்டாலுமே 4 கேன்சல் ஆகிடும். அப்போ A1² by A2² என்னன்னு பாருங்க, அப்போ 4/9 வருமா? ஸோ அப்போ 4/9 தான் வந்துட்டு ஆன்சர், ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட்டு, ஃபைண்ட் அவுட் தி பித்தகோரியன் ட்ரிப்ளட். பித்தகோரியன் ட்ரிப்ளட் அப்படின்னா அந்த பித்தாகரஸ் தியரம் சொல்லிட்டு நம்ம படிச்சிருப்போம் இல்லையா, ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், செங்கோணம் முக்கோணம் சரியா? இதில் வந்துட்டு இந்த பித்தாகரஸ் தியரம் அப்படின்றது ABC மூணு சைடு இருக்கும். பித்தாகரஸ் தியரம்னா C² = A² + B² அப்படின்னு சொல்லுவோம் சரியா? இந்த பெரிய சைடு தான் வந்து சி அப்படின்றத பெரிய சைடு, இந்த ஹைப்போடினஸ்னு சொல்லுவோம். ஸோ அதை ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா மீதி ரெண்டு சைடை ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணுறதுக்கு ஈக்குவலாக இருக்கும் சரியா?
ஸோ அப்போ வந்து இது வந்து எப்பவுமே வந்துட்டு இப்போ இது எல்லாமே வந்துட்டு ஒரே மாதிரி ஜோடி ஜோடியாக தான் வரும், சரியா? ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ உதாரணத்துக்கு ஒரு சைடு எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால், ஒரு ட்ரிப்ளெட் எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் 3, 4, 5. ஸோ இது வந்து ஒரு ட்ரிப்ளெட். இப்போ இதை செக் பண்ணி பாருங்கள், 5² = 3² + 4². ஸோ இந்த ஃபார்மேட்டில் நான் எழுதியிருக்கேன், சரியா? இப்போ 5² = 25 = 3² எவ்வளோ? 9 + 4² = 16. ஸோ அப்போ 25 = 25 வருதா? ஸோ இந்த மாதிரி ஈக்குவலாக வந்துச்சு அப்படின்னா அது வந்து ட்ரிப்ளெட்னு அர்த்தம், சரியா? ஸோ இது வந்துட்டு இப்போ 4 ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க, இதில் எது ட்ரிப்ளெட் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ 3, 4, 5 இது ஒரு ட்ரிப்ளெட். இப்போ அடுத்த ட்ரிப்ளெட் நம்ம வந்துட்டு இப்போ இது காமனாக எல்லாத்தையும் 2 மல்டிப்ளை பண்ணோம்னு சொன்னால் 6, 8, 10 இது ஒரு ட்ரிப்ளெட்டாக இருக்கும். அது மாதிரி 3 மல்டிப்ளை பண்ணால் 9, 12, 15. ஸோ இந்த மாதிரி ட்ரிப்ளெட்ஸ் வந்து இருக்கும். ஸோ அப்போ ஒரு இது வந்து இது ட்ரிப்ளெட்டா இல்லையா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு 2 ஷார்ட்கட் நான் சொல்லித்தரேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த நம்பர் வந்துட்டு ஆட் நம்பரா ஈவன் நம்பரானு ஃபஸ்ட்டு பாருங்கள், சரியா? இது வந்துட்டு 3 இருக்குது இல்லையா? ஸோ இது வந்து ஆட் நம்பர், ஒற்றைப்படை. அப்போ அந்த இது ஆட் நம்பராக வந்துச்சுன்னு சொன்னால் என்ன பண்ணணும் அப்படின்னா அதை வந்து ஸ்கொயர் பண்ணணும். 3² = 9 இது ஃபஸ்ட்டு ஸ்டெப், சரியா? ஸ்கொயர் பண்ணணும். 2வது ஸ்டெப் என்ன பண்ணணும் அப்படின்னா இதை வந்து டிவைட், பாதி இதில் பாதி 9ல் பாதி என்ன? 4.5. இந்த 4.5 அப்படின்றது எந்த 2 நம்பருக்கு நடுவில் இருக்கும்? 4க்கும் 5க்கும் நடுவில் இருக்குமா? ஸோ அப்போ 4, 5 இதுதான் வந்து ட்ரிப்ளெட்டை வந்து இது ட்ரிப்ளெட்டாக இல்லையான்னு இப்படி தான் கண்டுபிடிக்கணும், சரியா? இது வந்து ஆட் நம்பர், ஒற்றைப்படை எண்களுக்கு இந்த மாதிரி, சரியா? எல்லா நம்பருக்கும் இப்படி தான் வரும். நெக்ஸ்ட் வந்து இரட்டைப்படை எண்களுக்கு வந்துட்டு இப்போ இது வந்து 6, இது இரட்டைப்படை எண். ஸோ இப்போ இரட்டைப்படை எண்ணுக்கு இதுக்கு அப்படியே ரிவர்ஸில் எழுதணும், சரியா? இப்போ 2nd ஸ்டெப்பு 1st ஆகும், 1st ஸ்டெப்பு 2nd ஆகும். இப்போ 1st ஸ்டெப் என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டே வந்து அதில் பாதி என்னன்னு கண்டுபிடிச்சிடணும். 6ல் பாதி என்ன? 3. இப்போ 2வது ஸ்டெப் என்ன? அதை ஸ்கொயர் பண்ணணும். 3² = 9. அப்போ 9 அப்படின்றது எந்த 2 நம்பருக்கு நடுவில் இருக்கும்? 8க்கும் 10க்கும் நடுவில், சரியா? புரிஞ்சா? ஸோ இது வந்து ஆட் நம்பருக்கு, இது ஈவன் நம்பருக்கு இந்த மாதிரி சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும். பட் இந்த ட்ரிப்ளெட்ஸ் இது கண்டுபிடிக்கிறதுல ஒரு சில எக்ஸப்ஷனல் கேஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி எக்ஸப்ஷனல் கேஸ் தான் இந்த க்வெஸ்சனில் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்துட்டு ஆப்ஷன் சி, 20, 21, 29. இது வந்து நம்ம இந்த டெக்னிக்கில் போட்டோம்ன்ட்டா வராது. இப்போ இந்த ஈவன் நம்பருக்கு தான், ஈவன் நம்பரை வந்து என்ன பண்ணுவோம், அதை 2 டிவைட் பண்ணுவோமா, பாதி ஆக்குவோமா? இப்போ பாதி ஆக்குனா 10, அதை ஸ்கொயர் பண்ணால் 100 வரும். ஸோ அப்போ இது வந்துட்டு வராது, கரெக்டாக வராது. ஸோ சில எக்ஸப்ஷன்ஸ் கேஸ் இருக்கும், அதை மட்டும் நம்ம ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி இருக்கும், சரியா? நெக்ஸ்ட்டு த ஏரியா ஆஃப் தி பிக்கஸ்ட் சர்க்கிள் கட் அவுட் ஃப்ரம் த ஸ்கொயர் ஆஃப் ஏ யூனிட்ஸ் இஸ். இது தமிழில் இல்லை, நான் வாயில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். என்ன அப்படின்னா ஒரு ஸ்கொயர், ஒரு சதுரம் இருக்குது, சரியா? ஒரு சதுரம் இருக்குது, அந்த சதுரத்திலேருந்து பெரிய வட்டம் இருக்கிறதுலே பெரிய வட்டத்தை கட் பண்ண பாசிபிலிட்டி என்ன அப்படின்னா இந்த சைடை ஃபுல்லாக ஒட்டி ஒரு வட்டம் வரைஞ்சோம் அப்படின்னா அதுவும் இருக்கிறதுலே பெரிய வட்டமாக நம்மளால் கட் பண்ண முடியும் இல்லையா? ஸோ ஒரு ஸ்கொயர், ஒரு சதுரத்தில் ஒரு பெரிய வட்டத்தை வந்து கட் பண்ணுறோம். ஸோ அப்படி கட் பண்ணும்போது அதனோட அந்த பெரிய வட்டத்தினுடைய ஏரியா, பரப்பளவு என்னவாக இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அந்த சதுரத்தினுடைய அந்த சைடு இருக்குது இல்லையா, ஒரு பக்கத்தினுடைய அளவு வந்துட்டு ஏ யூனிட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ இது ஏ அப்படின்னு இருக்கும். இப்போ இதனுடைய சர்க்கிள் வந்துட்டு நம்ம இப்படி வரைஞ்சிட்டோம். அப்போ இந்த சர்க்கிளினுடைய ஏரியா என்னவாக இருக்கும் நார்மலாக? 5r². ஸோ இப்போ 5r² அப்படின்றபோது நமக்கு பைக்கு நம்ம வேல்யூ தெரியும். இப்போ ஆர் ரேடியஸ் விட்டம் தான் கண்டுபிடிக்கணும் அப்படின்றபோது, சாரி ஆரம் தான் கண்டுபிடிக்கணுன்றபோது, ஸோ அப்போ ஏ கொடுத்துருக்குறாங்க, அதே லைன் தான் இங்கே இருக்குமா? ஸோ அப்போ சர்க்கிளினுடைய விட்டமும் இதுவும் ஈக்குவலாக இருக்குமா, ஏயா இருக்குமா? ஸோ அப்போ இதில் பாதி வந்து a/2 போடுவோம். ஸோ அப்போ 5r² அப்படின்னா இது வந்து ஆரம், சரியா? a/2 அப்படின்றது ஆரம், ஏ அப்படின்றது டயமீட்டர் விட்டம். ஸோ அப்போ 5r² அப்படின்னா 5×r² வேல்யூனா a/2² அப்படின்றபோது a²/4. 5 இங்கே க்வெஸ்சனில் இருக்கான் பாருங்கள், இல்லை வேல்யூ வந்து சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றபோது நான் 22/7 வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணிக்கிட்டேன். ஸோ அப்போ இதை 2 அடித்தா 11, இதை 2 அடித்தா 2. ஸோ அப்போ 11/7 = 14 a², 11/14 a², ஆப்ஷன் ஏ, சரியா?
ஒன்று பை ஆர் ஸ்கொயரில் போடலாம். அப்படி இல்லைன்னா இந்த ஆருக்கு பதிலாக என்ன போடுவோம் நம்ம, டி பை டூன்னு போடுவோமா, டூ டின்னு போடலாம். சரியா, சப்போ டூ ஏ அப்படின்ட்டு போடலாம். அந்த மாதிரியும் நம்ம சால்வ் பண்ணலாம். ரேடியஸ் அந்த ஆரம் போடாமல் நம்ம விட்டத்தையே டைரெக்டாக வச்சு சம் சால்வ் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட்டு இப்போ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஒரு மீன் தொட்டி இருக்குது சரியா, ஃபிஷ் டேங்க் இருக்குது. ஃபிஷ் டேங்க்னால் நார்மலாக எப்படி இருக்கும், கியூபாய்டில் இருக்குமா, கன செவ்வகம். சரியா, அந்த ஃபிஷ் டேங்கினுடைய அளவு கொடுத்துருக்குறாங்க என்ன அப்படின்னா, 3.8, 2.5, 1.6 அப்படின்னு சொல்லிட்டு மூணு டைமென்ஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. இது எவ்வளோ லிட்டர்ஸ் தண்ணியை வந்துட்டு அதால் ஹோல்டு பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. அப்போ இதனுடைய வால்யூம் கன அளவு ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணுமா, இது மூணையும் மல்டிப்ளை பண்ணுங்கள். ஸோ அதான் வால்யூம், லென்த்துன்ட்டு பிரெத்துன்ட்டு ஹைட், அதுதான் வால்யூமாக இருக்கும். ஸோ அது மூணையும் மல்டிப்ளை பண்ணால் ஃபஸ்ட்டு வந்துட்டு 38 × 25 மல்டிப்ளை பண்ணுவோம், 5 × 40 = 0 × 24, 5 × 3 = 15 = 19, 8 × 16 = 6 ரிமைண்டர் 1, 2 × 3 = 6 + 1 = 7 = 0, 9 × 5 = 0 ரிமைண்டர் 1, 9. இப்போ 950 அங்கே வந்து ஒரு 16 இருக்குது, அந்த ஜீரோ தனியாகவே இருக்கட்டும். 6 × 5 = 30 = 0 ரிமைண்டர் 3, 9 × 6 = 54 = 57, 1 × 5 = 19 = 9, 0 × 7 = 12 ரிமைண்டர் 1, 9 × 10 = 15, 1520, இங்கே ஒரு ஜீரோ இருக்குதா, ஸோ அதை ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ வந்துட்டு இங்கே ஒரு புள்ளி, இங்கே ரெண்டு, இங்கே ரெண்டு, இங்கே ஒன்று, மூணு. ஸோ மூணு புள்ளி தள்ளி, மூணு டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கணும். அப்போ 15.2 மீட்டர் கியூப். இது என்னதுண்டா, வால்யூம், அந்த மீன் தொட்டியினுடைய கன அளவு. சரியா, இப்போ நமக்கு மீட்டர் கியூப். ஸோ இப்போ நமக்கு தேவை என்னென்னா, எவ்வளோ லிட்டர்ஸ் அதை வந்துட்டு ஹோல்டு பண்ணும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அப்போ 1 m³ = 1000 L. ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா, 1 m³ வந்து 1000 L அப்படின்னா, அப்போ 15.2 m³ வந்து எத்தனை லிட்டர் பிடிக்கும்னா, 15.2 × 1000 போடணும். ஸோ அப்போ இன்ட்டு 1000 போடும்போது இங்கே 3 0 இருக்குது. அப்போ 3 digit தள்ளி புள்ளி நகரும். அப்போ 1, 2, 3 அப்படின்ற போது 15.2, இங்கே ஒரு ஜீரோ, இங்கே ஒரு ஜீரோ. சரியா, 15,200 அப்படின்ற போது 15,200 L. சரியா, ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட்டு, த ரெயின் வாட்டர் தட் ஃபால்ஸ் ஆன் யூர் ரூஃப் ஆஃப் ஏரியா 6160 m². ஒரு மொட்டை மாடி இருக்குது சரியா, ஒரு வீடு, வீட்டில் மொட்டை மாடி இருக்குது. அந்த மொட்டை மாடியில் மழை தண்ணி விழுகுது. ஸோ அந்த மொட்டை மாடி அந்த ரூஃபினுடைய ஏரியா பரப்பளவு எவ்வளோ கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா, 6160 m² கொடுத்துருக்குறாங்க. சரியா, 2 dimensionல் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதில் இந்த மொட்டை மாடியில் விழுந்து இப்படி தண்ணி வந்து போய் ஒரு சிலிண்ட்ரிக்கல் டேங்க்ல, ஒரு உருளை டேங்க்ல வந்துட்டு ஃபில் ஆகுது. சரியா, ஸோ ஃபில் ஆகும்போது ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஃபில் ஆயிடுச்சு. அப்போ இந்த உருளையினுடைய அளவு கொடுத்துருக்குறாங்க, ஹைட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சாரி, டயாமீட்டர், விட்டம் வந்துட்டு 14 m, டயாமீட்டர் வந்து 14 m அப்படின்னா, ரேடியஸ் வந்துட்டு 7 m, ஹைட் வந்துட்டு 10 m. சரியா, அப்போ இங்கே நிறையிற தண்ணி வந்துட்டு இங்கே போய் ஃபுல்லாக நிறைஞ்சிருச்சு அப்படின்ற போது, இது இந்த ரூஃப், இந்த மொட்டை மாடியினுடைய ஹைட் எவ்வளோ, எவ்வளோ ஹைட்டில் வந்து இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. சரியா, எவ்வளோ ஹைட்டில் அந்த தண்ணி வந்து ஃபில் ஆயிருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அப்போ இந்த வால்யூம், இந்த கன அளவு, சிலிண்டர் உருளையினுடைய கன அளவும் இந்த கியூப் ஆயிட்டு இருக்குது இல்லையா, இந்த கன செவ்வகம், இதனுடைய வால்யூம் ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஈக்குவேட் பண்ணிட்டு சம்மா வந்து சால்வ் பண்ண ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டுனுடைய ஃபஸ்ட் ஏரியானா சிலிண்டருடைய ஏரியா ஈக்குவேட் பண்ணிக்கிறோமா. சிலிண்டருடைய ஏரியா என்ன ஃபார்முலா, π r² h ஈக்குவல் டு அதனுடைய ஏரியா வந்து வால்யூம் வந்துட்டு ஏற்கனவே ஏரியாவாக கொடுத்துட்டாங்க. ஸோ அப்போ நமக்கு என்ன பண்ணணும், ஏரியா இன்ட்டு ஹைட்டுன்னு மட்டும் போட்டால் போதும். சரியா, இப்போ இதனுடைய ஹைட் வேறு, இதனுடைய ஹைட் வேறு. ஸோ H1 H2 நான் வச்சுக்கிறேன், ஏன்னா கன்ஃபியூஷனில் நீங்கள் அடிச்சிருவீங்க.
ஸோ அப்போ பைக்கு பதிலாக 22/7 இதனுடைய ரேடியஸ் நம்ம கண்டுபிடிச்சோமா. அப்போ 7 × 7 × H1 என்ன, இதுதான் சிலிண்டருடைய ஹைட் × 10 ஈக்குவல் டு ஏரியா கொடுத்துருக்காங்களா 61 × H2 அந்த ஹைட் அந்த மொட்டமாடினுடைய ஹைட் தான் நம்ம கண்டுபிடிக்கணும் சரியா. அப்போ இங்கே ஒரு 0 இங்கே ஒரு 0 கேன்சலு, இந்த 7 உம் 7 உம் கேன்சல் பண்ணிடலாம். இப்போ இதை வந்து 11 டேபிளால் எடுப்போமா, 11 2s are 2, 11 5s are 55, ரிமைண்டர் 6 வரும், 6 6s are 60, 6 11s are 66, நெக்ஸ்ட்டு 7 8s are 56 வரும், 2 × 4 சரியா. அப்போ இந்த சைடில் 1 மட்டும் இருக்குது சரியா, 1 ஈக்குவல் டு 4 H2 இருக்குது. அப்போ H2 ஈக்குவல் டு என்ன வரும், இந்த 4 கீழே போகுமா, 1/4. ஸோ 1/4 அப்படின்னா என்ன, 0.25 ஆப்ஷன் என்ன, ஆப்ஷன் சி 0.25 அப்படின்னு போட்டிங்க அப்படின்னா 1 மார்க்கு கோவிந்தா. ஸோ அப்போ என்ன பண்ணணும், யூனிட் பார்க்கணும். இங்கே யூனிட் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே மீட்டரில் இருக்குது சரியா. இங்கே என்ன கொடுத்துருக்குறாங்க கொஸ்டினில், 0.25 சென்டிமீட்டரில் கொடுத்துருக்குறாங்க. அப்போது நம்ம கண்டுபிடிச்சிருந்தது 0.25 மீட்டர் சரியா. 0.25 மீட்டர் இருக்குதா பாருங்கள், 0.25 மீட்டர் இல்லை, 25 மீட்டர் தான் இருக்குது. ஸோ அப்போ 1 மீட்டர் ஈக்குவல் டு 100 சென்டிமீட்டர் அப்படின்ற போது 0.25 மீட்டர் ஈக்குவல் டு 0.25 × 100 போடுவோமா, 100 போட்டால் 2 டிஜிட் தள்ளி புள்ளி வருமா. ஸோ அப்போ 25 சென்டிமீட்டர் சரியா, 25 சென்டிமீட்டர் ஆப்ஷன் ஏ. ஸோ அப்பையும் மறுபடியும் போய் 25 மீட்டரில் கிளிக் பண்ணிடக்கூடாது புரிஞ்சா. ஸோ நெக்ஸ்ட் சம், நெக்ஸ்ட் வந்துட்டு ஏரியா வேலையும் முடிஞ்சு டைம் அண்ட் ஒர்க் பார்க்கலாம் சரியா, வேலை மற்றும் நேரம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆகாஷ் அப்படின்றவன் வந்துட்டு ஒரு வேலையை வந்துட்டு 3 நாளில் வந்து முடிப்பான். அதே சமயம் ராதா அப்படிங்கிறவ வந்துட்டு அதே வேலையை வந்துட்டு முடிக்கிறதுக்கு 6 நாள் எடுத்துக்கிறது அப்படின்ற போது ரெண்டு பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணாங்க அப்படின்னா எவ்வளோ நாளில் அந்த வேலையை வந்து கம்ப்ளீட் பண்ணுவாங்க சரியா. ஒரு வேலையை ஆகாஷ் 3 நாட்களில் முடிப்பார், அதே வேலையை ராதா முடிக்க 6 நாட்கள் ஆகும் சரியா. இருவரும் சேர்ந்தும் செய்தால் அவ்வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பார் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நான் ஆகாஷ்க்கு வந்துட்டு ஏன்னு வச்சுக்கிறேன், ராதாக்கு வந்துட்டு 6 அப்படின்னு வச்சுக்கிறேன் சரியா. ஸோ ரேஷியோவில் தான் நம்ம போட போகிறோம். ஸோ எவ்வளோ நாளில் முடிக்கிறாங்க, 3 நாளில் ஆகாஷ், 3 நாளில் ராதா, 6 நாளில் அப்படின்ற போது இது இந்த ரேஷியோ அப்படின்றது என்னது, நம்பர் ஆஃப் டேஸ் வந்து குறிக்கிறது சரியா. ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு நான் என்ன பண்ணுவேன், இந்த மாதிரி ரேஷியோ போட்டுட்டு இந்த 3க்கும் 6க்கும் என்ன வருதோ அப்படியே அந்த நம்பரை வந்துட்டு எதுவுமே கேன்சல் பண்ணக்கூடாது. ஸோ அப்படியே போட்டு அதுக்கான எல்சியம் கண்டுபிடிங்க, மீசியமாக கண்டுபிடிங்க. இந்த 3க்கும் 6க்கும் எல்சியம் கண்டுபிடிச்சா 3 அடித்தோம் அப்படின்னா 1 2 வரும். இப்போ 3 2s are 6, 6 தான் எல்சியம். ஸோ இதை வந்துட்டு அப்படியே வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், இந்த டேஸ் அப்படின்றத வந்துட்டு ரெசிப்ரோக்கல் தலைகீழ மாற்றணும்னு சொன்னால் அதுதான் வந்துட்டு என்னவா இருக்கும்னா எஃபிஷியன்சி. ஸோ எஃபிஷியன்சி அப்படின்ற போது அவங்களுடைய அந்த கேப்பபிலிட்டியை குறிக்கிறது சரியா. இப்போ நார்மலாக எஃபிஷியன்சிக்கு ஃபார்முலா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஒரு வேலையை முடிக்கிறதுக்கு ஒர்க் டன் பை நம்பர் ஆஃப் டேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ வந்துட்டு நம்ம இதில் சொல்லுவோம் இல்லையா, மைலேஜ்னு சொல்லுவோம் இல்லையா, பைக்கில் 1 லிட்டர் பெட்ரோல் போட்டோம்னா எத்தனை கிலோமீட்டர் ஓடும் அப்படின்னு. ஸோ அப்போ இத்தனை, ஒரு 50 கிலோமீட்டர் பெர் லிட்டர் அப்படின்னா இதான் மைலேஜ்னு சொல்லுவோம். அந்த மாதிரி இந்த ஒர்க்கை முடிக்கிறதுக்கு எனக்கு 5 நாள் ஆகுது அப்படின்ற போது, ஒரு ஒர்க்கை முடிக்க 5 நாள் ஆகுது அப்படின்ற போது என்னோடய எஃபிஷியன்சி வந்துட்டு இது தான் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம் சரியா. ஸோ அப்போ நம்பர் ஆஃப் டேஸும் எஃபிஷியன்சியும், இது எதுக்கு சொல்கிறோம் அப்படின்னா, அந்த எஃபிஷியன்சியும் நம்பர் ஆஃப் டேஸும் இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் சரியா, 1/days அப்படின்னு சொல்லுவோம். எஃபிஷியன்சி இஸ் இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு டேஸ் அப்படின்னா, நம்ம ஒரு வேலை முடிக்கிறதுக்கு அந்த நாட்கள் அதிகமாக எடுத்துக்கிட்டே போச்சு அப்படின்னா என்னுடைய எஃபிஷியன்சி வந்துட்டு கம்மியாக இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ இப்போ வந்து அதை வந்து தலைகீழாக எழுதணும் அப்படின்னா, இந்த டேஸ்னுடைய ரேஷியோ இருக்குது இல்லையா, அதை தலைகீழாக எழுதணும்னு சொன்னால் அதை வந்து எஃபிஷியன்சின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ அதை தலைகீழாக எழுதணும்னு சொன்னால் 1/3 வரும், 1/6 வரும். ஸோ அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த எல்சியம் கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா,
ஸோ அதை இங்கே மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணால் 3 அடித்தா 2 வரும், இங்கே 6 அடித்தா 1 வரும், சரியா? ஸோ 2:1 அப்படின்னு வரும். ஸோ அதை சிம்பிளிஃபைடாக எப்படி பண்ணுவாங்கன்னா, இப்போ 3:6 இருக்குது, இந்த ரெசிப்ரோக்கல் எடுத்து இந்த எல்சிஎம்மால் அடிக்கிறதுக்கு பதிலாக டைரெக்டாக என்ன பண்ணலான்னா, ரெண்டே ரெண்டு நம்பர் மட்டும் இருக்கும்போது நான் சொல்கிறேன், இப்படி ரெண்டு பேர் மட்டும் இருக்கிறதுனால டைரெக்டாக இதை வந்து கிராஸில் இங்கே கொண்டு வந்திருக்கேன், 6:3 கொண்டு வந்திருக்கேன். இதை சிம்பிளிஃபை பண்ணால் என்னாகும், 2:1 அப்படின்னு வந்துருமா ஆட்டோமேட்டிக்காக, சரியா? ஸோ கான்செப்ட் வந்து இதுதான், அந்த டேஸ் உடைய ரேஷியோ கொடுத்துருப்பாங்க க்வெஸ்சனில், அதை தலைகீழாக மாற்றி எழுதணும் அப்படின்னா அது வந்து எஃபிஷியன்சிக்கான ரேஷியோவாக மாறிடும். ஸோ அந்த எல்சிஎம் கண்டுபிடிச்சோம் இல்லையா, அந்த எல்சிஎம்மை கொண்டு வந்து ரெண்டு சைடையும் மல்டிப்ளை பண்ணோன்னு சொன்னால் ஒரு ரேஷியோ கிடைக்கும். ஸோ இது வந்து எதை குறைக்கும் அப்படின்னா, அந்த ஆகாஷ் அப்படின்றவன் 2 பெர் டே, ஒரு நாளைக்கு 2 வந்து ஒர்க் பண்ணுறான், ராதா அப்படின்றவ ஒரு நாளைக்கு 1 ஒர்க்கு கம்ப்ளீட் பண்ணுறான். ஸோ இதுதான் வந்து குறிக்கிறது, இது எஃபிஷியன்சியை குறிக்கிறது, சரியா? ஸோ அதை வந்து இப்போ ரெண்டு பேர் மட்டும் அப்படின்றதுனால நான் வந்து சிம்பிளாக இப்படி கிராஸாக எழுதிக்கிறலாம் அப்படின்னு சொன்னேன், சரியா? இப்போ ரெண்டு பேர் இருக்கும்போது இன்னுமே சிம்பிளிஃபைடாக ஷார்ட்கட் ஒன்று இருக்குது, அதை நான் அந்த சமம் முடிச்சுட்டு நான் சொல்கிறேன். ஸோ அப்போ இந்த 2:1 அப்படின்னு வந்துருச்சு. இப்போ க்வெஸ்சன் என்ன, ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த ஒர்க்கை பண்ணாங்க அப்படின்னா எவ்வளோ நாள் எடுத்துப்பாங்க அப்படின்றது தான் வந்துட்டு க்வெஸ்சன். ஸோ ரெண்டு பேரும் சேர்ந்து அப்படின்னா இந்த ரெண்டு எஃபிஷியன்சியும் ஆட் பண்ணுங்கள், அப்போ 2+1 வந்து 3 வரும். அப்போ 3 பெர் டே, ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு நாளைக்கு 3 வந்து கம்ப்ளீட் பண்ணுவாங்க. ஸோ அப்போ இந்த 6 ஒரு எல்சிஎம் கண்டுபிடிச்சிங்க இல்லையா, இந்த 6 அப்படின்றது என்னென்னா டோட்டல் யூனிட்ஸ், எவ்வளோ ஒர்க்கு நான் பண்ணணும், டோட்டல் யூனிட்ஸ் டு பி டன், சரியா? எவ்வளோ ஒர்க்கு நான் பண்ணி முடிக்கணும் அப்படின்றது தான் இந்த 6. ஸோ அப்போ நான் 6 பண்ணி முடிக்கணும், இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு நாளைக்கு 3 பண்ணுறாங்க அப்படின்ற போது எனக்கு 6 முடிக்கணும். அப்போ எனக்கு எத்தனை நாள் வேணும், ஸோ அப்போ இங்கே 2 போட்டால் எனக்கு 6 வந்துடும். அதே மாதிரி இங்கே டேஸில் 2 போட்டால் 2. ஸோ அப்போ 6 முடிக்க 2 எடுக்கும். ஸோ ஆப்ஷன் பி 2, சரியா? இதை வந்து நான் லாஜிக்கலாக மைண்ட் கால்குலேஷனை யூஸ் பண்ணி போடுற மாதிரி சொல்லியிருக்கிறேன். இப்போ 6 இருக்குது, இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து 3 பண்ணுறாங்க ஒரு நாளைக்கு அப்படின்ற போது 6 பண்ணுறதுக்கு 2 எடுக்கும் அப்படின்ற மாதிரி போடுவாங்க. சில பேர் வந்துட்டு ஃபார்முலா யூஸ் பண்ணி போடுவாங்க, எப்படின்னா இப்போ இது வந்துட்டு எஃபிஷியன்சி ஃபார்முலா சொன்னேன் இல்லையா, எஃபிஷியன்சி ஈக்குவல் டு ஒர்க்கு டிவைடட் பை நம்பர் ஆஃப் டேஸ்ன்னு சொன்னேன். ஒர்க் அப்படின்றது இதுவா, எவ்வளோ யூனிட்ஸ் நான் ஒர்க் பண்ணணும், 6 நான் ஒர்க் பண்ணணும், எத்தனை நம்பர் ஆஃப் டேஸ், எத்தனை நாளில் பண்ணணும் அப்படின்றத நான் கண்டுபிடிக்கணும், எவ்வளோ நாளில் பண்ணுறாங்க அப்படின்றது. அப்போ 6 அந்த எஃபிஷியன்சி அப்படின்றது தான் இதுன்னு சொன்னேன்னா, ஒரு நாளில் 3 பண்ணுறாங்க. ஸோ அப்போ 3:6 வரும், இந்த டியை வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம்னு சொன்னால் 6:3 வரும், அடித்தா 2 அப்படின்னு வரும், சரியா? ஃபார்முலா படி போட்டாங்க அப்படின்னா இப்படி போடுவாங்க, மைண்டு கால்குலேஷன் பண்ணி லாஜிக் யூஸ் பண்ணி பண்ணால் இப்படி பண்ணுவாங்க. இப்போ ஷார்ட்கட் வந்தோன்னு சொன்னால், ஷார்ட்கட் வந்துட்டு ரெண்டு பேர் மட்டும் இருக்கும்போது இந்த ஷார்ட்கட் வந்துட்டு யூஸ் பண்ணலாம். எப்படின்னா இப்போ இது வந்து இந்த 2:1 இருக்குது இல்லையா, அந்த 2:1 வந்துட்டு ஏபி அப்படின்னு எடுத்துக்கோங்க. ஸோ இந்த ஷார்ட்கட் என்ன அப்படின்னா AB/A+B. ஸோ ஏபி என்னது, 2:1 இது எடுத்துக்கணும், 3:6 இருக்குது இல்லையா, 3:6 எடுத்துக்கிட்டோன்னு சொன்னால் 3:6 3+6 வந்து 9, அப்போ அடித்தோம்னா 2 கிடச்சிருச்சா? ஸோ நம்ம இதுதான் வந்து ஷார்ட்கட், இது ஷார்ட்கட் பண்ணுறதுக்கு 10 செகண்ட் 5 செகண்ட் கூட ஆகாது. ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாங்க, ஆகாஷ் அப்படின்றது 3 முடிக்கிறான், ராதான்றவா 6 முடிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு 2 கிடச்சிருச்சு. ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணாங்கன்னா எவ்வளோ நல்ல பண்ணுவாங்க அப்படின்ட்டு க்வெஸ்சன் வந்துச்சுன்னா என்ன பண்ணணும், எடுத்தோடனே AB/A+B அப்படின்னு போட்டுற வேண்டியது. ஸோ அப்போ 3:6 / 3+6 போட்டோம்னா =2 அப்படின்ட்டு டைரெக்டாக வந்துடும். இப்போ வந்து 3 பேர் ஒர்க் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னு சொன்னால் நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரி எல்சிஎம் கண்டுபிடிச்சி, ஸோ இந்த மாதிரி மனக்கணக்கில் போடுறது பெட்டர் ஆப்ஷன் ஃபார்முலாவை காட்டிலும், சரியா? ஸோ ஃபஸ்ட்டு சம்னால கொஞ்சம் டீட்டெயில்டாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு கொஞ்சம் குயிக்காக போயிடலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு பாரி நீட்ஸ் 4 டு கம்ப்ளீட் ஒர்க், பாரின்றவனுக்கு 4 நேரம் தேவைப்படுது ஒரு வேலையை முடிக்கிறதுக்கு, சரியா? அப்போ பாரின்னு நான் எழுதிக்கிறேன் பி.
எவ்வளோ நேரம்? 4 மணி நேரம். ஸோ இது வந்துட்டு ஹவர்ஸை குறிக்கிறது, சரியா? அவனுடைய ஃப்ரெண்ட் யுவனுக்கு எவ்வளோ நேரம் எடுக்குது அப்படின்னா 6 ஹவர்ஸ், ஒயின் போட்டுக்கிறேன், 6 ஹவர்ஸ், 6 மணி நேரம் எடுக்குது அவன் வேலையை முடிக்கிறதுக்கு. ஸோ இப்போ ஹவு லாங் வில் இட் டேக் டு கம்ப்ளீட் இஃப் தி ஒர்க் டுகெதர், ரெண்டு பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணாங்க அப்படின்னா எவ்வளோ நாள் எடுத்துப்பாங்க? ஸோ நான் சொன்ன மாதிரி ஏபி பை ஏ ப்ளஸ் பி போடுவோமா, 6 4 6 4 6 6 4 24 4 6 வந்துட்டு 10. ஸோ 24 இருக்குது, 6 4 24 10. ஸோ டிவைட் பை 10 போட்டால் 2.4 வரும், சரியா? 2.4 அப்படின்னா 2 ஹவர்ஸு. இந்த 0.4 வந்துட்டு எப்படி நீங்கள் டைம் மாற்றுவீங்க? 0.4 × 16 மாற்றணும்னு சொன்னால் மினிட்ஸ்க்கு மாறிடும், சரியா? ஸோ 0.4 ஹவர்ஸை மினிட்ஸ்க்கு மாற்றுறோம். அப்போ 4 6 24, இங்கே ஒரு 0 இருக்குது அப்படின்ற போது 240. இங்கே ஒரு டிஜிட் தள்ளிப்புள்ளி வைக்கணும். ஸோ அப்போ 24 அப்படின்னா 2 ஹவர் 24 மினிட்ஸ், சரியா? இதை வந்து ஷார்ட்கட் யூஸ் பண்ணி நம்ம போட்டிருக்கிறோம், சரியா? ஷார்ட்கட் இல்லாமல் வேணும் அப்படின்னா நம்ம அந்த ப்ரீவியஸ் சம்ல சொன்னோம் இல்லையா, 4:6 போட்டு எல்சிஎம் எடுத்து சொன்னோம் இல்லையா. ஸோ அதே மாதிரி நீங்கள் சால்வ் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு சம் வந்துட்டு இப்போ ஏ மட்டும், ஏ அலோன் கேன் டூ ஏ பீஸ் ஆஃப் ஒர்க் இன் 35 days, சரியா? ஏ மட்டும் அந்த ஒரு ஒர்க்கை பண்ணால் அப்படின்னா 35 நாள் எடுக்குமாம்மா, சரியா? நெக்ஸ்ட்டு பி வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஏயை விட 40% எஃபிஷியண்ட்டாக இருக்கிறானா, 40% அவனை விட அதிகமாக எஃபிஷியண்ட்டாக இருக்கிறான், சரியா? ஸோ அப்படின்னு இருக்கும்போது பி வந்துட்டு எவ்வளோ நாளில் அந்த வேலையை செஞ்சு முடிப்பான்? ஏ என்பவர் தனியே ஒரு வேலையை 35 நாட்களில் முடிப்பார், சரியா? ஏங்கிறவா 35 நாளில் முடிக்கிறான். பி ஆனவர் ஏயை விட 40% கூடுதல் திறன், சரியா? கூடுதலான எஃபிஷியன்சியுடைய இருக்கிறான் வாய்ந்தவர் எனில் பி ஆனவர் அந்த வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ இப்போ ஏக்கு வந்துட்டு 35 அப்படின்னு போட்டுக்கிறலாம். ஸோ பிக்கு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா பியினுடைய எஃபிஷியன்சி, இப்போ ஏனுடைய எஃபிஷியன்சின்னு வரும்போது 1/35 அப்படின்னு போடுவோம் ரெசிப்ரோக்கலில். இப்போ பி வந்து என்ன போடுவோம், 40% மோர் அப்படின்னா 100+14 போடணும். ஸோ அப்போ 140/100 இன்ட்டு ஏனுடைய எஃபிஷியன்சி என்ன, 1/35. இப்போ 0 0 கேன்சல், 7 2 7 5 2/15 வரும். அப்போ 1/25, அப்போ ஆப்ஷன் பி 1/25. அப்போ 20 அந்த டினாமினேட்டரில் இருக்குல்ல, ஸோ அதுதான் நம்பர் ஆஃப் டேஸ். இப்போ இங்கே எப்படி இது எஃபிஷியன்சி பாருங்கள், 1/35 இருக்குது, டினாமினேட்டரில் இருக்கிறது தான் நம்பர் ஆஃப் டேஸ், 35 நாளில் முடிக்கிறான். ஸோ அப்போ 1/25 அப்படின்னா 25 நாளில் முடிச்சிருவான், சரியா? ஸோ இப்படி தான் வந்துட்டு சம் வந்து கால்குலேட் பண்ணணும். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு சம் வந்துட்டு ஏ என்பவர் ஒரு வேலையை 24 நாட்களில் முடிப்பார், சரியா? இப்போ ஏங்கிறவன் 24 டேஸில் முடிக்கிறான். நெக்ஸ்ட் ஏ மற்றும் பி ஆகியோர் ஒன்றாக இணைந்து ஒரு வேலையை 6 நாட்களில் முடிப்பார் எனில் ஏயும் பியும் சேர்ந்து ஒரு வேலையை 6 நாட்களில் முடிக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது தனியே அந்த வேலையை பி என்பவர் தனியே அந்த வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பார், பிங்கிறவங்க வந்துட்டு எத்தனை நாளில் முடிப்பாங்க தனியாக இருக்கும்போது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இப்போ இதை வந்து நார்மலாக 24.6, ஸோ இதுக்கு எல்சிஎம் மீசிமா கண்டுபிடிச்சோன்னு சொன்னால் ஸோ 24 தான் நமக்கு வரும். ஸோ இதை வந்து டோட்டல் யூனிட்ஸ் ஆஃப் ஒர்க் டு பி டன், சரியா? ஸோ இப்போ என்ன பண்ணுவோம், இதை கிராஸாக எழுதுவோமா? இப்போ 6:24 வருமா, இதை அடித்தோம்னு சொன்னால் 1 6 6 6 4 6 24, அப்போ 1:4. இந்த 1 அப்படின்றது ஏ, சரியா? 1 அப்படின்றது ஏ, ஏ ப்ளஸ் பிக்கு தான் வந்துட்டு 4. ஸோ அப்போ ஏக்கு 1 போட்டோம்னா மீதி உள்ளது பியா. ஸோ அப்போ பி வந்து 3. பியினுடைய எஃபிஷியன்சி என்ன, இந்த 3 1 4 அப்படின்னா என்னன்னா பி வந்து ஒரு நாளைக்கு 3 யூனிட்ஸ் ஒர்க் வந்து கம்ப்ளீட் பண்ணுறான். அப்போ 24 யூனிட்ஸ் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு பி எத்தனை நாள் எடுத்துப்பான்? இப்போ 3 யூனிட்டை வந்து எத்தனை நாளை மல்டிப்ளை பண்ணால் 24 கிடைக்கும், இன்ட்டு 8. இப்போ 8 3 24ன்றதுனால 8 டேஸ், 8 நாட்களில் அந்த பீங்கிறவன் தனியாக அந்த வேலையை முடிப்பான், சரியா? நெக்ஸ்ட்டு எக்ஸ் ஒய் மற்றும் இசட் ஆகியோர் ஒரு வேலையை முறையே 4, 6 மற்றும் 10 நாட்களில் முடிப்பர், சரியா? 3 பேர் கொடுத்துருக்குறாங்க, எக்ஸ் ஒய் இசட்டு.
ஒரு ஒருத்தவங்களுக்கும் 4,6,10 days, சரியா? 4:6:10 days கொடுத்துருக்குறாங்க. ஸோ எக்ஸ், ஒய் மற்றும் இசட் ஆகிய மூவரும் ஒன்று சேர்ந்து அந்த வேலையை முடித்தால் அவர்களுக்கு 31,000 சம்பளமாக வழங்கப்படும் எனில் அவர்கள் தனித்தனியே பெறும் பங்குகளை காண்க, சரியா? எக்ஸ், ஒய், இசட்னு சொல்லிட்டு மூணு பேர் இருக்கிறாங்க. ஸோ அவங்க வந்து எக்ஸ் வந்துட்டு 4 நாள்லையும் ஒய் 6 நாள்லையும் இசட் வந்துட்டு 10 நாள்லையும் ஒரு அந்த வேலையை முடிக்கிறாங்க ஒரு வேலையை. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்களுடைய அந்த சம்பள இதை வந்துட்டு எப்படி பிரிச்சுப்பாங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதை எப்படி எழுதணும் அப்படின்னா, அந்த 4,6,10 இதுக்கு எல்சிஎம் மீசிஎம்மா கண்டுபிடிச்சோன்னு சொன்னால் 2, 3, 5. ஸோ இதுக்கப்புறம் சுருக்க முடியாது. அப்போ 5 3 15 15 × 4 வந்து 60. அப்போ 60 யூனிட்ஸ் வந்துட்டு மொத்தமாக வந்து ஒர்க் வந்து அவங்க பண்ணணும், சரியா? ஸோ இப்போ தான் இப்போ வந்துட்டு நம்ம கிராஸ் பண்ண முடியாது. இப்போ 1/4, 1/6, 1/10 அப்படின்னு எழுதி தான் ஆகணும். இதை வந்து எல்சிஎம் கூட மல்டிப்ளை பண்ணோம்னு சொன்னால் 60 அடித்தா இங்கே 15 வரும், இங்கே வந்து 6 அடித்தா 10 வரும், இங்கே வந்து 6 வரும், சரியா? 15:10:6 இதை வந்து இன்னும் வந்து சுருக்க முடியாது, சரியா? அப்போ இதுதான் வந்து கடைசியாக அவங்களுடைய எஃபிஷியன்சி. இப்போ அவங்க இவங்க எல்லாம் சேர்ந்து ஒர்க் பண்ணாங்க அப்படின்னா எவ்வளோ வரும்? 15 + 10 = 20, 25 + 6 = 31. ஸோ அவங்களுடைய எஃபிஷியன்சி வந்துட்டு 31. ஸோ எவ்வளோ சம்பளம் மொத்தம் மூணு பேருக்கும் மொத்தமாக வாங்குகிற சம்பளம் எவ்வளோ அப்படின்னா 31,000, சரியா? ஸோ அப்போ 31 பங்கு 31,000 அப்படின்னா தனித்தனியாக அவங்க வந்து பார்க்குறாங்க. அப்போ இதை எப்படி பிரிக்கிறோம்? 15 பங்கு 10 பங்கு 6 பங்கு அப்படின்ற போது 31 பங்கு 31,000 அப்படின்னா 15னா 15,000, 10,000, 6,000 அப்படின்னு சொல்லிட்டு பிரிச்சுப்பாங்களா? ஸோ அப்போ ஆப்ஷன் டி, டைரெக்டாக நம்ம ஆன்சர் வந்து கண்டுபிடிச்சிடலாம். இப்போ நெக்ஸ்ட் க்வெஸ்சனு, ஏ என்பவர் தனியே ஒரு வேலையை 10 நாட்களிலும் பி ஆனவர் தனியே 15 நாட்களிலும் முடிப்பார். அவர்கள் இந்த வேலையை 2,00,000 தொகைக்கு ஒப்புக்கொண்டனர் எனில் ஏ பெறும் தொகை டேஷ் ஆகும், சரியா? இப்போ என்ன கொடுத்துருக்காங்க, வழக்கம் போல ஏங்கிறவன் வந்துட்டு ஒரு வேலையை முடிக்க 10 நாள் ஆகுது, அப்போ ஏ 10 days, பிங்கிறவனுக்கு 15 நாள். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே எல்சிஎம் கண்டுபிடிப்போமா? 10,15 × 5, 2, 3. அப்போ 3 2 6 6 5 30. அப்போ மொத்தமாக அவங்க பண்ண வேண்டிய ஒர்க் வந்துட்டு 30 யூனிட்ஸ். இப்போ க்வெஸ்சன் என்ன அப்படின்னா, ஏக்கு வந்துட்டு எவ்வளோ அமௌண்ட் வந்து பிரிப்பாங்க? இப்போ வந்து ரெண்டு பேருக்கும் சேர்த்து 2,00,000 ரூபா வந்துட்டு சம்பளமாக கொடுக்குறாங்க அப்படின்ற போது ஏக்கு எவ்வளோ பங்கு அப்படின்னு கேட்குறாங்க க்வெஸ்சன், சரியா? அப்போ ஏக்கு தனியாக பிக்கு தனியாக நம்ம பார்க்க போகிறோம். இப்போ 10 10:15 அப்படின்னு வந்துருச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுவோம், ஸோ இதை கிராஸாக வந்து கொண்டு வந்துருவோமா? அப்போ 15:10 கொண்டு வருவோம். ஸோ அதை அடித்தோன்னு சொன்னால் 3:2 அப்படின்னு கிடைக்கும், சரியா? 3:2 அப்படின்றது இது என்னது, எஃபிஷியன்சி. எஃபிஷியன்சினா இவன் ஏங்கிறவன் வந்துட்டு ஒரு நாளைக்கு 3 யூனிட்ஸ் ஒர்க் பண்ணுறான், பிங்கிறவன் ஒரு நாளைக்கு 2 யூனிட்ஸ் கம்ப்ளீட் பண்ணுறான், சரியா? ஸோ அப்போ வந்துட்டு இதில் வந்து யார் வந்துட்டு ஒரு நாளைக்கு அதிக யூனிட்ஸ் ஒர்க் பண்ணுறா? ஏ தான். ஸோ அப்போ யாருக்கு சம்பளம் அதிகமாக இருக்கும்? ஏக்கு தான் சம்பளம் அதிகமாக இருக்கும், சரியா? இப்போ அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாங்குற சம்பளம் தான் 2,00,000 ரூபா அப்படின்றதுனால இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இவங்களோட எஃபிஷியன்சி என்னன்னு பார்க்கணும். அப்போ 3 + 2 = 5, ஒரு நாளைக்கு 5 யூனிட் வந்து ஒர்க் பண்ணுறாங்க, அவங்களுக்கு வந்துட்டு 2,00,000 ரூபா சம்பளமாக கொடுக்குறாங்க. ஸோ இப்போ ஏக்கு இப்போ 5 பங்கு 3 2 பிரிக்கிறாங்க. 5 பங்கு வந்துட்டு 2,00,000 ரூபா அப்படின்னா 3 பங்கு எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இந்த பாக்ஸ் மெத்தடில், 5 பங்கு 2,00,000 ரூபா அப்படின்னா 3 பங்கு எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம்னு சொன்னால் நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். அப்படி இல்லைன்னா 5 ல் 3 பங்கு யார், ஏ வாங்குறா. ஏனுடைய அமௌண்ட் தானே கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இப்போ 5 ல் 3 பங்கு × 2,00,000 ரூபா அப்படின்னு போட்டாலும் ஆன்சர் கிடச்சிரும். இப்போ சப்போஸ் பி இது கேட்டாங்க அப்படின்னா 5 ல் 2 பங்கு × 2,00,000 ரூபான்னு போட்டால் ஆன்சர் கிடச்சிரும். ஸோ இப்போ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்துட்டு 1,20,000. நீங்கள் இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஆன்சர் ஈஸியாக கிடச்சிரும், சரியா? இப்போ நெக்ஸ்ட் சம், பி என்பவர் தனியே ஒரு வேலையின் அரைப்பகுதி, சரியா, 1/2 பகுதியை 6 நாட்களிலும், கியூ என்பவர் தனியே அதே வேலையின் 2/3 பகுதியை 4 நாட்களிலும் முடிப்பார். இருவரும் இணைந்து அந்த வேலையின் 3/4 பகுதியை எத்தனை நாட்களில் முடிப்பார் அப்படின்னு முடிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பி கியூ ரெண்டு பேர், பி அலோன்
கம்ப்ளீட் ஹாஃப் ஒர்க், சரியா 1/2 ஒர்க்கு தான் 6 நாளில் முடிக்கிறாங்க. ஸோ கியூங்கிறவன் 2/3 ஒர்க்கை எவ்வளோ நாளில், 4 நாட்களில் முடிக்கிறாங்க, சரியா? இப்போ இதை வந்து எப்படி பண்ணணும், இப்போ வந்து பிங்கிற வந்துட்டு பாதி 1/2 அப்படின்னா பாதி, பாதி ஒர்க்கை பண்ணுறதுக்கு 6 யூனிட் அப்படின்னா முழு ஒர்க்கை பண்ணுறதுக்கு 12 யூனிட், 12 நாளில் எடுக்குமா? பாதி ஒர்க்கை வந்து 6 நாளில் பண்ணுறான் அப்படின்னா முழு ஒர்க்கை பண்ணுறதுக்கு வந்துட்டு 12 days. ஸோ ஃபுல் யூனிட் பண்ணுறதுக்கான எஃபிஷியன்சி நம்ம வந்து எடுத்துக்கணும், சரியா? 12 days. ஸோ நம்பர் ஆஃப் டேஸ் பார்க்குறோம். நெக்ஸ்ட் கியூங்கிற வந்துட்டு 2/3 ஒர்க்கை பண்ணுறதுக்கு 4 நாள், சரியா? ஸோ இப்போ 2/3 அப்படின்னா 3 பங்காக பிரிக்கலாம், சரியா? 1/3 சொல்லிட்டு 3 பங்காக பிரிக்கலாம். 2/3 அப்படின்ற போது 2 பங்கு, ஸோ அந்த வேலையில் 2 பங்காக வந்துட்டு 4 நாளில் முடிக்கிறாங்க அப்படின்ற போது ஒரு பங்குக்கு ஏற்ற நாள் 2 நாளா? ஸோ அப்போ 2, 4, 6. ஸோ அப்போ மொத்த ஒர்க்கை பண்ணுறதுக்கு கியூக்கு தேவைப்படுற நாள் எத்தனையாக இருக்கும்? 6 இருக்கும். பிக்கு தேவைப்படுற நாள் வந்துட்டு 12 இருக்கும். ஸோ இது புரிஞ்சா எப்படி கண்டுபிடிச்சோன்னு? இப்போ இதை வந்து நம்ம வந்துட்டு நார்மலாக AB/A+B என்ற ஷார்ட்கட் யூஸ் பண்ணி போட்டோம்னு சொன்னால் 12 × 6 / 12+6. அப்போ 12 × 6 அப்படியே வச்சுக்கோங்க, டிவைட் பை 12+6 வந்துட்டு 18. ஸோ அப்போ 6 × 3 = 18, 3 × 4. ஸோ இப்போ இது வந்து ஆன்சர் வந்துட்டு 4 days வரும். 4 days அப்படின்றது என்ன அப்படின்னா பியும் கியும் சேர்ந்து அந்த யூனிட்டை மொத்த ஒர்க்கையும் முடிக்கிறதுக்கு இந்த 4 நாட்கள் எடுத்துக்கும். ஆனால் அவங்க கொஸ்டினில் கேட்டதுன்னா 3/4 யூனிட்ஸ் முடிக்கிறதுக்கு எவ்வளோ? இப்போ ஒரு ஹோல் ஒர்க் இருக்குது, அதில் முக்கால்வாசி முடிக்கிறதுக்கு எவ்வளோ நாள் எடுக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா 3/4 × நம்ம இந்த கண்டுபிடிச்சோம் இல்லையா 4 days. ஸோ அந்த 4 days வந்துட்டு மல்டிப்ளை பண்ணோம்னு சொன்னால் 4 × 4 கேன்சல் பண்ணிட்டு அந்த ரிமைனிங் என்ன கிடைக்கும் நமக்கு? 3 days. ஸோ இதுதான் வந்துட்டு நமக்கு ஆன்சர், சரி? ஆப்ஷன் B. புரிஞ்சா? நெக்ஸ்ட்டு ஏ மற்றும் பி ஆகியோர் ஒரு வேலையை 12 நாட்களிலும், அதாவது நம்ம எழுதுகிறோமா, ஏ மற்றும் பி ஒரு வேலையை வந்து 12 நாட்களிலும், பி மற்றும் சி ஆகியோர் அதை 15 நாட்களிலும், பி மற்றும் சி 15 நாட்களிலும், ஏ மற்றும் சி அதை 20 நாட்களிலும் முடிப்பர், சரியா? A = A+C. சரியா? அப்போ நமக்கு ரேஷியோ எப்படி கொடுத்துருக்குறாங்க? 12:15:20 அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. ஒவ்வொருவரும் தனித்தனியாக இந்த வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பார்? ஸோ ஒவ்வொருத்தவங்களும் ஏ தனியாக, பி தனியாக, சி தனியாக அந்த ஒரு ஹோல் ஒர்க்கை எவ்வளோ நாளில் முடிப்பாங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அப்போ நம்ம வழக்கம் போல் 12, 15, 20 இது சேம் எடுப்போமா? 2 அடித்தா 6, 15, 10. 12 அடித்தா 3, 15, 5 வரும். 5 அடித்தா 3, 3, 1. ஸோ 3. நெக்ஸ்ட்டு இது என்ன? 5 × 3 = 15, 15 × 2 = 30, 60. ஸோ அப்போ அவங்க வந்து மொத்தமாக முடிக்க வேண்டிய வேலை எவ்வளோன்னா 60 யூனிட்ஸ் ஆஃப் ஒர்க் வந்துட்டு அவங்க மொத்தமாக முடிக்கணும், சரியா? ஸோ அப்போ என்ன பண்ணணும் நம்ம? 1/12 = 1/15 = 1/20 போடுவோமா? அப்போ இது 60 நம்ம எல்சிஎம்மால் அடித்தோம்னு சொன்னால் எவ்வளோ வரும்? 5:4:3 வருமா? ஸோ இது வந்து என்ன ரேஷியோ? இந்த உங்களுடைய எஃபிஷியன்சி எப்படின்னா இந்த 5 அப்படின்றது A+B சேர்த்து 5, இந்த 4 அப்படின்றது B+A சேர்த்து 4, சரியா? ஸோ அப்போ இதை வந்து இது 3 ஆட் பண்ணோன்னு சொன்னால் A+B + B+C + A+C ஆட் பண்ணோன்னு சொன்னால் 2 × ஏன்னா 2A இருக்குது, 2B இருக்குது, 2C இருக்குது. ஸோ அதனால் 2 × A+B+C. ஸோ அது 3 ஆட் பண்ண சொன்னால் எவ்வளோ வருது? 5 × 9 = 12, சரியா? இப்போ 2 × 2 அடித்தா 6 வரும். ஸோ அப்போ A+B+Cனுடைய எஃபிஷியன்சி எவ்வளோனா 6. இந்த ஸ்டெப்பு புரிஞ்சில? ஸோ நம்ம நார்மலாக வந்துட்டு இந்த எல்சிஎம் எடுக்கிறோம், எவ்வளோ யூனிட்ஸ் பண்ணுறோம், எவ்வளோ யூனிட்ஸ் மொத்தமாக முடிக்கிறோம் அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டோம்.
ஸோ இது வந்து 12:15:20 கொஸ்டினில் கொடுத்துருக்குறாங்க. இது ரெசிப்ரோக்கல் எடுப்போம். ரெசிப்ரோக்கல் எடுத்து இதை எல்சிஎம்மால் மல்டிப்ளை பண்ணோன்னு சொன்னால் அவங்களுடைய எஃபிஷியன்சி அந்த திறனுடைய ரேஷியோ விகிதம் வந்துட்டு நமக்கு கிடைக்கும். ஸோ இதை வந்து என்ன பண்ணுறோம், நம்ம நார்மலாக என்ன பண்ணுவோம், இது மூணையும் ஆட் பண்ணுவோமா. ஸோ அந்த மாதிரி இது மூணையும் ஆட் பண்ணியிருக்கிறோம், 5, 4, 9, 3, 12. இந்த சைடு என்னென்னா இந்த மேலே உள்ள இந்த a+b+b+c+a+c ஸோ இதை ஆட் பண்ணோன்னு சொன்னால் எனக்கு 2 × a+b+c வரும். ஏன்னா 2a 2b 2c இருக்குது. ஸோ அதை வச்சு a+b+c வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ ஏ தனியாக பி தனியாக சி தனியாக நான் கண்டுபிடிக்கணும் அப்படின்ற போது இந்த a+b பதிலாக 5 நான் எடுத்துக்கலாமா? இங்கே a+b பதிலாக நான் 5 போட்டேன் அப்படின்னா சீனுடைய மதிப்பு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அப்போ சீனுடைய மதிப்பு எவ்வளோ, 6. இந்த 5 கிட்ட இருந்துச்சுன்னா 6 - 5 வந்து 1. அப்போ சீனுடைய மதிப்பு வந்துட்டு 1. ஸோ அதே மாதிரி இந்த எல்சிஎம் நான் அடிச்சிடுறேன், 60 மட்டும் இருக்கட்டும். ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், நெக்ஸ்ட் என்னது, b+c அந்த இதுலேயே வந்துட்டு a+b+c இருக்குது இல்லையா. இந்த a+b+c இந்த b+c பதிலாக இந்த 4 சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னு சொன்னால் a+b+c = 6. அதுக்கு b+c பதிலாக என்ன சப்ஸ்டியூட் பண்ண போகிறீங்க, 4. ஸோ 4 சப்ஸ்டியூட் பண்ணால் a+4 = 6 வரும். அப்போ a = என்னென்னு வரும், 6 - 4 2 கிடச்சிருமா. இப்போ அதே மாதிரி b வந்துட்டு என்னென்னு வரும், 3 வரும். a+b+c = 6. அப்போ a+c பதிலாக 3 போடுவோம். அப்போ 6 - 3 3, ஓகே, b = 3, சரியா. இதை நீங்கள் வந்து நீங்கள் ப்ராப்பராக வந்து நேராக எழுதிக்கோங்க, சரியா. ஸோ அங்கிட்ட எழுதுறதுனால எனக்கு கன்ஃபியூஸ் ஆகுது. ஸோ அப்போ ஏனுடைய எஃபிஷியன்சி என்ன அப்படின்னா 2 units per day, b-னுடைய எஃபிஷியன்சி 3 units per day, c-னுடைய எஃபிஷியன்சி 1 unit per day. ஸோ அவங்க மொத்தம் பண்ண வேண்டிய ஒர்க் எவ்வளோ, 60 யூனிட். ஸோ ஏங்கிறவன் ஒரு நாளில் 2 யூனிட் முடித்தான் அப்படின்னா 60 நாள் முடிக்கிறதுக்கு அவனுக்கு எவ்வளோ நாள் எடுத்துக்கும், 30 நாள் எடுத்துக்கும். அதே மாதிரி பி வந்து ஒரு நாளில் 3 யூனிட் முடிக்கிறான் அப்படின்னா 60 யூனிட்டை 20 நாள். அதே மாதிரி சி வந்து 60 நாள். ஸோ அப்போ 30, 20, 60 ஆப்ஷன் சி, சரியா. ஸோ புரிஞ்சா, புரியலனா திரும்ப வந்துட்டு வீடியோ ரீவைண்ட் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு, a mat of length 180 meter, சரியா, ஒரு மேட்டினுடைய நீளம் வந்துட்டு 180 meter இருக்குது. அதை வந்து 15 உமன் பண்ணுறாங்க, எத்தனை நாள்லனா 12 நாளில். ஸோ அப்படி இருக்கும்போது ஹவு லாங் வில் இட் டேக் ஃபார் 32 உமன் டு மேக் ஏ மேட் ஆஃப் லென்த் 512 மீட்டர். அதாவது 180 மீட்டர் நீளம் உள்ள ஒரு மேட்டை வந்துட்டு 15 உமன் சேர்ந்து பண்ணாங்க அப்படின்னா 12 நாளில் முடிக்கிறாங்களாமா. அதே இது 512 மீட்டர் நீளம் உள்ள மேட்டை வந்துட்டு 32 உமன் சேர்ந்து பண்ணாங்க அப்படின்னா எத்தனை நாளில் முடிப்பாங்க அப்படின்னு கேட்குறாங்க, சரியா. 180 மீட்டர் நீளம் உள்ள ஒரு பாயினை 15 பெண்கள் 12 நாட்களில் செய்தனர். அப்படி இருக்கும்போது 512 மீட்டர் நீளம் உள்ள ஒரு பாயினை 32 பெண்கள் செய்ய எத்தனை நாட்கள் ஆகும். ஸோ இதுக்கு வந்து ஒரு ஃபார்முலா இருக்குது, என்ன அப்படின்னா m1 d1 by h1 equal to m2 d2 h1 கிடையாது m1 d1 by w1 equal to m2 d2 by w2, சரியா. இந்த m1 m2 அப்படின்றது என்னென்னா எம் அந்த மென் இல்லைனா உமன், சரியா. இந்த 15 உமன் கொடுத்துருக்குறாங்க ஃபஸ்ட் கண்டிஷனில், ரெண்டாவது கண்டிஷனில் 32, அந்த நபர்களை குறிக்கிறது தான் எம், சரியா. இந்த d1 d2 அப்படின்றது இந்த டேஸ் இல்லைனா டைம், சில சமயம் வந்துட்டு ஹவர்ஸில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த டேஸை குடிக்கிறது தான் d1 d2. இந்த w1 w2 அப்படின்றது ஒர்க்கு. ஸோ ஒர்க்னா இங்கே 180 மீட்டர், இங்கே 512 மீட்டர் இருக்குது இல்லையா. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு m1 அப்படின்னா எத்தனை மெம்பர்ஸ் இருக்கிறாங்க, 15 உமன். இன்ட்டு d1 எத்தனை நாளில் முடிக்கிறாங்க, 12 நாளில். அவங்க பண்ணுற ஒர்க் என்ன, 180 மீட்டர் உள்ள பாய் = m2 வந்து எத்தனை பேர் பண்ணுறாங்க, 32 உமன். எத்தனை நாளில் முடிக்கிறாங்க, ஸோ அதை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். d2 டிவைட் பை எத்தனை நபர்கள், சாரி, எந்த எவ்வளோ ஒர்க் பண்ணுறாங்க, 512 மீட்டர், சரியா.
ஸோ அப்போ இதை வந்து நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணி கேன்சல் பண்ணோம்டா ஆன்சர் கிடச்சிரும். பண்ணுங்கள், ஒரு த்ரீ ஆல் அடித்தா த்ரீ ஃபோர் சார் டுவெல், த்ரீ சிக்ஸ் ஆர் எயிட்டீன் ஜீரோ, இப்போ ஃபிஃப்டீன் ஃபோர், இப்போ ஃபோர் ஃபோர் கேன்சல். இப்போ இங்கே எயிட் டுவெல் அடித்தா எயிட் ஃபோர் ஜார் தேர்ட்டி டூ, சிக்ஸ்டி ஃபோர். ஸோ எயிட் கியூப் தான் ஃபைவ் ஒன் டூ, சரியா? இப்போ ஃபோர் சிக்ஸ்டீன், அப்போ டி டூ ஈக்குவல் டு சிக்ஸ்டீன், சரியா? இந்த சிக்ஸ்டீன் வந்துட்டு இங்கிட்டு போயிடும், சரியா? அப்போ பதினாறு நாளில் வந்து முடிச்சிருவாங்க, சரியா? இந்த ஃபார்முலா வந்துட்டு ஃபார்முலா பேஸ் பண்ணி நம்ம ஈஸியாக வந்து சால்வ் பண்ணிடலாம், சரியா? இப்போ நெக்ஸ்ட் டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா லாஜிக்கல் ரீசனிங். சரியா, இது வந்துட்டு பெருசாக வந்துட்டு நம்ம ஃபார்முலாலாம் மனப்படம் பண்ணணும்னு இல்லை, ஈஸியாக வந்து கொஸ்டினை பார்த்துட்டே ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ அந்த மாதிரி தான் வந்துட்டு இதில் இருக்கும். வாங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இதில் பாருங்கள், ஸ்டில் எஸ்டிஐஎல்எல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேர்ட் கொடுத்துருக்குறாங்க, என்ற வார்த்தையின் கண்ணாடி பின்பம் மிரர் இமேஜ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. இப்போ வந்துட்டு இதுக்கு எப்படி நீங்கள் கண்டுபிடிக்கிறீங்க அப்படின்னா, நான் ஒரு ட்ரிக் சொல்லித்தரேன். ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க, ஒரு ஒயிட் பேப்பர். நீங்கள் இப்போ எக்ஸாமுக்குமே வந்துட்டு உங்களுக்கு க்வெஸ்சன் பேப்பரில் வந்துட்டு ரஃப் பேப்பர் கொடுத்துருப்பாங்க இல்லையா, லாஸ்ட் பேஜ். அந்த லாஸ்ட் பேஜில் வந்துட்டு இங்கே வந்து ஸ்டில் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா எழுதிக்கோங்க. நல்லா பெருசாக எப்படி அவங்க கொடுத்துருக்காங்களோ அதே மாதிரி எழுதிக்கோங்க. இப்போ மிரர் இமேஜ் அப்படின்னு கேட்டதுனால, மிரர் இமேஜ் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு இந்த எண்டை வந்து உங்கள் கையில் பிடிச்சிக்கோங்க. ஸோ வீடியோ நான் என்னோடய ஃபேஸ் தெரியாதனால நான் இதில் வரைஞ்சி காமிக்கிறேன். ஸோ அந்த மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க, இந்த எண்டை உங்கள் கையில் பிடிச்சிக்கிட்டு இப்படி திருப்புங்க பேப்பரை, புரியுதா? அதாவது புக்கை பெறட்டுற மாதிரி இப்படி நீங்கள் திருப்பினீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இமேஜ் இந்த எழுதுனீங்க இல்லையா, அது வந்துட்டு உங்களுக்கு பேப்பருடைய பின் பக்கத்தில் தெரியும். ஸோ அது என்ன தெரியுதோ அதுதான் வந்துட்டு உங்களுடைய ஆன்சராக இருக்கும், சரியா? ஸோ அது எப்படி தெரியும் அப்படின்னா, எல்எல்ஐடி எஸ் வந்து இப்படி தலைகீழ் அப்படி இருக்கும், சரியா? ஸோ இப்படி தெரியும், இதுதான் வந்துட்டு உங்களுடைய ஆன்சராக இருக்கும், ஆப்ஷன் சி, சரியா? மிரர் இமேஜ் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா இப்படி வந்துட்டு சிம்பிளாக வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா உட்காந்து நீங்கள் வந்து யோசிச்சுக்கிட்டு அதை உட்காந்து எழுதி பார்த்துக்கிட்டு இதெல்லாம் பண்ணுறது டைம் வேஸ்ட் ஆகும். அதே மாதிரி வாட்டர் இமேஜ்னு கேட்பாங்க, தண்ணியில் ரிஃப்ளெக்ஷன் அடிச்சிச்சுன்னா எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. அதுக்கு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, அதே மாதிரி பேப்பரில் எழுதிட்டு ஸ்டில் அப்படின்னு சொல்லிட்டு எழுதிட்டு இந்த எண்டை பிடிச்சிக்கோங்க உங்கள் கையில், பிடிச்சிக்கிட்டு இதை இப்படி தலைகீழாக பெறட்டுங்க, சரியா? அப்போ தலைகீழாக தெரியும், சரியா? அதான் வந்துட்டு மிரர் இமேஜுக்கும் வாட்டர் இமேஜுக்கும் வித்தியாசம். இப்போ புரியல அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நம்ம வந்துட்டு ஒரு டெமோ மாதிரி காமிப்போம். ஸோ நெக்ஸ்ட் குவஸ்டின் போகலாம். இதில் பாருங்கள், கீழ்கண்ட தொடரை கவனித்து விடையளிக்கும், சரியா? ஒரு சீரீஸ் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. ஸோ மேற்கண்ட தொடர் வளமிறந்து இடமாக எழுதும்போது, இங்கிருந்து ரைட்லேருந்து எழுதும்போது, பதினேழாவது உறுப்பின் இடப்புறமாக அமைந்த எட்டாவது உறுப்பு எது, சரியா? நம்ம வந்து இப்போ ஒன்று இதை உட்காந்து எழுதணும், அப்படி இல்லைனா இதை அப்படியே கவுண்ட் பண்ணுங்கள். ஸோ இதிலேருந்து ரைட் சைட்லேருந்து லெஃப்ட்டுக்கு போக சொல்லியிருக்காங்களா, அப்போ ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு பதினாறு பதினேழு, பதினேழு அப்படின்றது கியூ, சரியா? ரைட்லேருந்து லெஃப்ட் வரும்போது கியூ வந்துட்டு பதினேழாவது. இதுக்கு இடதுபுறம் அப்படின்னா நம்ம ரிவர்ஸ்லேருந்து வரோமா, அப்போ வலதுபுறத்தில் போங்க. ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு, எட்டாவது உறுப்பு, சரியா? ஸோ இப்போ வந்து ரைட்லேருந்து நம்ம எழுதிட்டு வர சொல்கிறாங்க, நம்ம வந்து எழுதாமல் இப்படியே கவுண்ட் பண்ணிட்டு வரோம், சரியா? அதனால க்வெஸ்சனில் இடதுபுறம்னு கொடுத்ததுனால நம்ம வலதுபுறம்னு போயிருக்கிறோம். சப்போஸ் இதுவே வந்துட்டு நீங்கள் பிஜி அப்படின்னு சொல்லிட்டு இப்படி எழுதிட்டு வந்துருந்தீங்க அப்படின்னா இங்கேருந்து கவுண்ட் பண்ணி எடுத்துவீங்க இல்லையா, ஒன் டூ த்ரீ ஃபோர் அப்படின்னு சொல்லிட்டு கியூ வந்துட்டு பதினேழாவது எலமெண்ட்டாக வந்திருக்கும், பதினேழாவது உறுப்பாக வந்திருக்கும். ஸோ இதனுடைய லெஃப்ட் அப்படின்னு எண்ணும்போது எட்டாவது உறுப்பில் சிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்திருக்கும், சரியா? நீங்கள் வந்து எழுதிருந்தீங்க அப்படின்னா அப்படி வந்திருக்கும். நம்ம அப்படியே கவுண்ட் பண்ணிட்டதுனால அதுக்கு ஆப்போசிட்டில் அப்படி நம்ம ரைட் ஹேண்ட் சைட் நம்ம போனோம், சரியா? அப்போ அதுக்கு வந்துட்டு ஆன்சர் வந்துட்டு ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட்டு, இப்போ வந்துட்டு ஒரு சீரீஸ் கொடுத்துருக்குறாங்க, சரியா? இது ஒரு எலமெண்ட்டு, இது ரெண்டாவது, இது மூணாவது, நாலாவது என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்குறாங்க. ஸோ இது வந்து பாருங்கள், இந்த நம்பர்ஸ் பாருங்களேன், நாற்பத்தொம்போது அறுபத்தி நாலு எண்பத்தொன்று நூறு. ஸோ இதெல்லாம் வந்துட்டு என்ன மாதிரி இருக்குது, ஸ்கொயர் நம்பர்ஸாக இருக்குதா? செவன் ஸ்கொயர், எயிட் ஸ்கொயர், நைன் ஸ்கொயர், டென் ஸ்கொயர், இது லெவன் ஸ்கொயர், இது டுவெல் ஸ்கொயர். ஸோ அப்போ அடுத்து என்ன வரும், தேர்ட்டீன் ஸ்கொயரும் ஃபோர்டீன் ஸ்கொயரும் வர மாதிரி ஆப்ஷன் இருக்கணும், சரியா? தேர்ட்டீன் ஸ்கொயர் வந்துட்டு ஒன் சிக்ஸ்டி நைன், ஃபோர்டீன் ஸ்கொயர் வந்துட்டு ஒன் நைன்ட்டி சிக்ஸ் அப்படின்னு நம்பர் மாற்றி போடணும், அந்த மாதிரி வரும். இப்போ ஒன் சிக்ஸ்டி நைனும் ஒன் நைன்ட்டி சிக்ஸும் இந்த ஒரு ஆப்ஷனில் மட்டும்தான் இருக்குது.
ஸோ கனமுடிட்டி இதுதான் ஆன்சர்னு போடலாம், சரியா? ஆப்ஷன் ஏ. சப்போஸ் இந்த 169 196 வேற ஏதாவது ஒரு இதில் வந்துருந்துச்சுன்னு சொன்னால் நம்ம இந்த லெட்டர்ஸையும் பார்க்கணும். ஸோ இந்த லெட்டர்ஸ் வந்து எப்படி போகுது அப்படின்னா ரிவர்ஸில் போகுது, டிஎஸ்ஆர் QPONM அப்படின்னு சொல்லிட்டு ரிவர்ஸில் போகுது. அப்போ N 169 M 196 அப்படின்னு சொல்லிட்டு ரிவர்ஸில் வருது, சரியா? ஸோ நெக்ஸ்ட்டு இது பாருங்க, எ கிளாக் சீன் த்ரீ அ மிரர் ஷோஸ் குவார்ட்டர் பாஸ்ட் த்ரீ. அதாவது ஒரு கடிகாரத்தை வந்துட்டு கண்ணாடியில் பார்க்குறாங்க. ஸோ இப்படி வந்து ஒரு கடிகாரம் வந்து இருக்குது, அதை கண்ணாடியில் நான் பார்க்கும்போது எனக்கு மணி எப்படி காட்டுது அப்படின்னா 3 1/2 அப்படின்னு சொல்லிட்டு காட்டுது. குவார்ட்டர் அப்படின்னா 15 நிமிஷம், சரியா? கால் பாஸ்ட் த்ரீ அப்படின்னா 3 மணியை தாண்டி 15 நிமிஷம் அப்படின்னு அர்த்தம், சரியா? வாட் இஸ் தி கரெக்ட் டைம் ஷோன் பை த கிளாக்? நம்ம வந்து கண்ணாடியில் பார்க்கும்போது இந்த 3 1/2 மாதிரி தெரியுது. அப்போ கரெக்டான டைம் என்னவா இருக்கும்? ஸோ இப்போ நார்மலாக இப்போ 3 1/2 அப்படின்றது எப்படி இருக்கும், 15 அப்படின்னா பெரியமுள் எப்படி இருக்கும், 3 வந்துட்டு கொஞ்சம் கீழே எப்படி இருக்குமா, 3 1/2 எப்படி இருக்குமா? ஸோ அப்போ அதை வந்து ஆப்போசிட்டில் கண்ணாடியில் பார்க்கும்போது எப்படி சொன்னேன், இந்த எண்டு அப்படி பிடிச்சிக்கிட்டு இதை பெரட்ட சொன்னனா, இப்போ பெரட்டினீங்கன்னா நமக்கு வந்து என்ன இருக்கும், இந்த சைடு தெரியுமா முள் இப்படி இருக்கும், சரியா? நம்ம இப்போ பார்க்குறத வந்துட்டு கண்ணாடியில் பார்க்குறோம். அப்போ ஒரிஜினல் இமேஜ்னா அதுக்கு அப்படி ஆப்போசிட், புரியுதா? இப்போ ஒரிஜினல் இமேஜ் இருக்குது, அதை கண்ணாடியில் பார்த்தா எப்படின்னா இதை பிடிச்சிக்கிட்டு இப்படி திருப்ப சொல்லியிருக்கேன். அப்போ நம்மளுக்கு தெரிகிறத வந்துட்டு கண்ணாடியில் உள்ளது. அப்போ ஒரிஜினல்னாலும் நம்ம அதே மாதிரி திருப்பினாலே ஒரிஜினல் தெரிஞ்சிடும். ஸோ அப்போ இது 3 1/2 காட்டுறது ஒரிஜினலில் வந்து என்னவா இருந்திருக்கும் அப்படின்னா இது 15, அதாவது 3 இங்கே 9 இருக்கும். அப்போ 3 1/4 45 மினிட்ஸ். ஸோ 45 மினிட்ஸ் வந்து 2 ஆப்ஷனில் இருக்குது, 8 1/4 9 1/4. இப்போ நம்ம 3 1/2 அப்படின்னு வரும்போது நம்ம 3 நேராக சின்னமுள் பெரியமுள் ரெண்டுமே போட்டுருவோம். ஸோ அப்போ இங்கிட்ட வரும்போது 9 1/4 போடுவோமா? அப்போ அப்படி வந்து போடக்கூடாது, அது தப்பு, சரியா? ஏன்னா 3 1/2 அப்படின்றது கொஞ்சம் கீழே இறங்கியிருக்கும், முள் 3 விட்டு கொஞ்சம் கீழே இறங்கியிருக்கும். அப்போ இந்த சைடு வரும்போது 9 விட்டு கொஞ்சம் கீழே இறங்கியிருக்கு அப்படின்ற போது 8 1/4 அப்படின்னு தான் ஆன்சர் போடணும், சரியா? அதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க இந்த மாதிரி சம. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஸ்கொயர் அப்படின்றத வந்துட்டு இந்த நம்பரை வச்சு டினோட் பண்ணுறாங்க, ரெக்டாங்கல் அப்படின்றது என்ன நம்பர் வரும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இப்போ இந்த மாதிரி லெட்டர் இந்த கோடிங் டீகோடிங் சொல்லுவாங்க இந்த டாபிக் பேர், சரியா? கோடிங் டீகோடிங் இப்போ வந்து ஒரு லெட்டருக்கு மேலே ஒரு நம்பரை வந்து கோட் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி சம்சை நீங்கள் எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்னா ஏ பி சிடி அப்படின்னு சொல்லிட்டு எம் வரைக்கும் இங்கே எழுதிக்கோங்க. ஏன் அப்படின்னா 1 2 3 அப்படின்னு எழுதும்போது இங்கே 13 அப்படின்னு முடியும், மொத்தம் 26 லெட்டர் இருக்குது. ஸோ அப்போ 13 அப்புறம் என் அப்படின்னு சொல்லிட்டு ரிவர்ஸில் NOP அப்படின்னு எழுதி ரிவர்ஸில் இசட் 26 வரைக்கும் இங்கே எழுதிக்கோங்க, சரியா? ஏன் அப்படின்னா இது ரஃப் பேப்பரில் எப்போவுமே எழுதி வச்சுக்கோங்க, நீங்கள் ரீசனிங் சம்ஸ் வந்து சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி. இப்போ இந்த மாதிரி கோடிங் பார்க்கும்போது இப்போ எஸ்ஸுக்கு நேராக 19 அப்படின்னு வரும், கியூக்கு நேராக 17, இந்த மாதிரி அந்தந்த லெட்டருக்கு என்ன நம்பர்ஸ் வந்துட்டு ஈக்குவலண்ட்டாக இருக்குதோ அதை பற்றி தான் வந்துட்டு இதில் கோடிங் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதனால் நம்ம இப்போ ஒன்று ஒன்றா யோசிக்காமல் இதை எழுதிட்டோம் அப்படின்னா நம்ம டக்குன்னு பார்த்து ஆன்சர் வந்து சொல்லிடலாம், சரியா? அப்போ எஸ்ஸுக்கு வந்து 19 இப்படி இருக்கும்போது இப்போ ரெக்டாங்கிளுக்கு வந்து ஆர் வந்து 18, இ வந்து 5, ஸோ 18 5, அடுத்து வந்துட்டு சி வந்து 3, டி வந்து 20. இப்போ 18 5 3 20 எங்கே இருக்குது, 18 5 3 20 எல்லாத்துலேயுமே இருக்குது. இப்போ 11 அந்த 1 ஏக்கு வந்து 1, சரியா? புரியுது? ஆர் இ சி TANGLE ஆருக்கு வந்துட்டு 18, இக்கு 5 3 20 1, எண்ணுக்கு என்னது 14 இங்கே எழுதிருக்குமா? ஸோ 14, அப்போ 14 இங்கே தான் வந்துருக்குது, சரியா? 1 அதுக்கப்புறம் 14 தான், இங்கே எல்லாமே ஈவனாக எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி வந்துருக்குது ரெண்டுக்கும். ஸோ இங்கே மட்டும் வேரி ஆகுது. அப்போ இதுதான் நமக்கு ஆன்சர், ஆப்ஷன் சி, சரியா? அது நீங்கள் எழுதி பார்த்தாலே உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். நெக்ஸ்ட்டு இப்போ இது பாருங்க, இஃப் கிளாக் இஸ் ரிலேட்டட் டு டைம், கடிகாரத்துக்கு தொடர்புடைய வார்த்தை வந்துட்டு மணி அப்படின்னா இந்த தெர்மோமீட்டர் அப்படின்ற வார்த்தைக்கு தொடர்புடையது எது? வெப்பமானி. வெப்பமானியை யூஸ் பண்ணி நம்ம என்னத்தை மெஷர் பண்ணுவோம், வெப்பத்தை தான் மெஷர் பண்ணுவோம், இல்லையா? ஆனால் இங்கே வந்து வெப்பமானியை யூஸ் பண்ணி வெப்பம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போட்டீங்க அப்படின்னா அது தப்பாயிரும், சரியா? ஏன்னா தெர்மோமீட்டரை வந்து நம்ம டெம்பரேச்சர் தான் மெஷர் பண்ணுவோம், சரியா? தெர்மோமீட்டரில் வரக்கூடியது டெம்பரேச்சர், ஓகேவா? ஸோ வெப்பம் வெப்பநிலை இங்கே கொடுத்துருக்குறாங்க, கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது, சரியா? அதுக்கு ஆன்சர் வந்துட்டு வெப்பநிலை, ஆப்ஷன் டி.
நம்ம எழுத்துனா வெப்பமானிக்கு வெப்பம் அப்படின்னு போட்டுருவோம். ஸோ அது வந்து கேர்ஃபுல்லாக இருக்கிறதுக்காக சொல்லியிருக்கிறேன். சரியா? நெக்ஸ்ட்டு பே, பிஏ ஒய், இதை வந்து என்னென்னு எழுதியிருக்கிறாங்க, 28 அப்படின்னு எழுதியிருக்கிறாங்க. ஸோ ஒன் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. சரியா? பிக்கு வந்து என்ன எழுதுவோம் நம்ம, பிக்கு 2, ஏக்கு 1, ஒய்க்கு வந்துட்டு 25. ஸோ அப்போ இது மூணையும் கூட்டினா 28 வருது. இப்போ அந்த மாதிரி இங்கே போடுங்க. எண்ணுக்கு வந்து 14 பார்த்தோம். ஸோ ஓக்கு வந்துட்டு இஜாட்டி 5 பத்து 15 15. டபிள்யூக்கு வந்துட்டு WXYயா, ஒய்க்கு வந்து 25 தான், 24 23. ஸோ அப்போ 20 30 40 45 49 52 ஆப்ஷன் பி. சரியா? நீங்கள் வந்துட்டு இது நான் எழுதாதனால, இந்த ஏபிசிடி எழுதாதனால நான் மைண்ட் கால்குலேஷன் பண்ணுறேன். நீங்கள் எழுதிட்டீங்கன்னா பார்த்துட்டே ஆன்சர் சொல்லிடலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு இப்போ இந்த சீரீஸ் வந்துட்டு கம்ப்ளீட் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. 1, 1, 1.5, 3, 7.5 இப்படி இருக்குது. இப்போ இந்த சீரீஸை வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ எப்படி பண்ணணும், என்ன ஆர்டரில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 × 1 = 1 × 1.5. ஸோ 1.5 வருது. அப்புறம் வந்துட்டு இதில் 0.5 கூட்டிக்கோங்க. ஸோ இங்கே என்ன வருது அப்படின்னா 0.5, 0.5 கூட்டிகிட்டு வருவாங்க. கீழே எழுதிடுறேன்னா 1 × 1 = 1.5. ஸோ அடுத்து 2 மல்டிப்ளை பண்ணணும், அடுத்து 2.5 மல்டிப்ளை பண்ணணும், அடுத்து 3 மல்டிப்ளை பண்ணணும். ஸோ இங்கே என்ன ரிலேஷன் இருக்குது அப்படின்னா 0.5 வந்து ஆட் பண்ணிக்கிட்டே வரும். சரியா? ஒன்று கூட ஒரு 0.5 ஆட் பண்ணுறோம், அந்த மாதிரி 0.5, 0.5 வந்து ஆட் பண்ணிக்கிட்டே வரும். மேலே வந்துட்டு அதை மல்டிப்ளை பண்ணிகிட்டே வரும். ஸோ அப்போ 7.5 × 3 அப்படின்னா 75 × 3 150, 225 வரும். ஸோ 22.5 ஆப்ஷன் சி. சரியா? நெக்ஸ்ட்டு இது பாருங்கள், ஏக்கு 1, சிக்கு 3, எஃப்க்கு 6, ஜேக்கு 10, ஓக்கு 15 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இதில் வந்துட்டு எது கரெக்டாக வரும் கேட்குறாங்க. அதே மாதிரி இந்த இதையும் ஆர்டரையும் பார்க்கணும். ஏ நடுவில் பி மிஸ் ஆகுது, சிக்கு அப்புறம் டிஇ ரெண்டு எழுத்து மிஸ் ஆகுது, எஃப்க்கு அப்புறம் ஜிஹெச்ஐ மூணு எழுத்து மிஸ் ஆகுது, ஜேக்கு அப்புறம் கேஎல்எம்என் 4 எழுத்து மிஸ் ஆகுது, ஓக்கு அப்புறம் பிக்யூஆர்எஸ்டி 5 எழுத்து மிஸ் ஆகணும். ஸோ அப்புறம் என்ன வரும், யூ வரும். யூன்றது 20 21, டி தான் 20, யூ வந்து 21. அப்போ ஆப்ஷன் ஏ. புரியுதா? நெக்ஸ்ட், லண்டன் மோனுமெண்ட் இஸ் மார்க்ட் அஸ் ஃபாலோஸ் இப்படி ஒன்று கொடுத்துருக்குறாங்க. இதை வந்து என்ன நம்பரை ரெப்ரசன்ட் பண்ணணும்னு கேட்குறாங்க. லண்டனில் உள்ள ஒரு நினைவு சின்னத்தில் இந்த மாதிரி MDCLX6V1 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்குறாங்க என பொறிக்கப்பட்டுள்ளது. இது குறிக்கும் எண் எது? ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரோமன் லெட்டர்ஸ் நம்ம படிப்போம் இல்லையா, ரோமன் நியூமரல்ஸ்ன்னு சொல்லுவோம் நம்ம, ஃபர்ஸ்ட் ரோமன், செகண்ட் ரோமன், தேர்ட் ரோமன் லெட்டர் அப்படிலாம் படிப்போம் இல்லையா. ஸோ அதை பேஸ் பண்ணி வந்துட்டு இது என்ன நம்பர் குறிக்குதுன்னு கேட்டிருக்கிறாங்க. ஓ, இது டீகோட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் ஒரு இது சொல்லிடுறேன், LCDM. ஸோ இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? எல்னா 50, சீனா சென்டம் 100, டி 500, எம்னா 1000. சரியா? இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. எல்சிடி அப்படின்ற ஆர்டரில் வரும், அப்புறம் எம். இப்போ எம்முக்கு என்ன பண்ணுவோம், 1000. டிசி அப்படின்றத D × C அப்படின்னு சொல்லணும், D × D+C. சரியா? 500 + 100 = 600. அப்புறம் L × அதாவது LX, இது ரெண்டையும் சேர்த்து 50 + X = 10 தானே. ஸோ அதை வந்து 50 + 10 = 60. சரியா? இது வந்துட்டு 1000, இது 4 டிஜிட் உள்ளது, அதனால இதை மட்டும் தனியாக எடுத்துடுறோம். 1000 டிசி ரெண்டுமே வந்துட்டு 100 இதில் வரும், 500, 100 இது ரெண்டே ஆட் பண்ணுற மாதிரி வரும் டிசி. நெக்ஸ்ட்டு LX, இது ரெண்டும் 50, 10. ஸோ இது ரெண்டே ஆட் பண்ணுற மாதிரி வரும், இது 5, 1. இப்போ இது ரெண்டே ஆட் பண்ணுற மாதிரி வரும். இப்போ ஆன்சர் வந்துட்டு 1666, இதுதான் வந்து ஆன்சர். சரியா? இப்போ புரியுதா? நம்பர் ஆஃப் டி, இப்போ வந்து இது 3 டிஜிட் இருக்குது, இது 3 டிஜிட் இருக்குது, அதனால் ஆட் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி 50, 10 2 டிஜிட் இருக்குது, ஆட் பண்ணிக்கிறோம். அது மாதிரி 5, 1 1 டிஜிட் தான் இருக்குது, ஸோ அது ரெண்டையும் ஆட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு, 1, 8, 27,
டேஷ் 125 அரேஞ்ச் பண்ணார். இல்லை என்ன மாதிரி இருக்குதுன்னா கியூப் நம்பர் மாதிரி இருக்குதா, 1 க்யூப், 2 க்யூப் வந்து 8, 3 க்யூப் வந்து 27. ஸோ அப்போ அடுத்து என்ன வரும், 4 க்யூப் தான் வரும். 4 க்யூப் என்னது 64, 5 க்யூப் வந்து 125, 6 க்யூப் வந்து 216. ஸோ ஆப்ஷன் சி 64. நெக்ஸ்ட்டு இது நம்ம ஆல்ரெடி பார்த்த சம் ரிப்பீட் ஆயிடுச்சு. ஸோ ஆப்ஷன் சி 6. இந்த இது பாருங்க, 71, 59, 48, 38, 29. ஸோ இது என்ன சீரீஸில் இருக்குது, எல்லாமே சப்ராக்ட் ஆகுதா, குறைஞ்சிக்கிட்டே வருது அப்படின்ற மாதிரி சப்ராக்ட் பண்ணி பாருங்க. 71 59 பார்த்தோன்னா 10, 12. ஸோ 12 கழிக்கிறோம், இங்கே 11 கழிக்கிறோம், இங்கே 10 கழிக்கிறோம், இங்கே 9 கழிக்கிறோம். நெக்ஸ்ட் இதில் 8 கழிச்சா 21. ஆப்ஷன் சி, ரொம்ப சிம்பிள். நெக்ஸ்ட் இந்த க்வெஸ்சன் பாருங்க, எழுத்து எண் வரிசையை படித்து கீழே கொடுக்கப்பட்டுள்ள கேள்விக்கு பதில் எழுக்கும். சரியா, ஒரு சீரீஸ் கொடுத்துருக்காங்க, எழுத்து லெட்டர்ஸும் இருக்குது நம்பர்ஸும் இருக்குது. வலதுபுறத்தில் தொடங்கி, வலதுபுறத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும், தொடங்கி ஒவ்வொரு மூன்றாவது எழுத்து அல்லது எண், ஒவ்வொரு மூன்றாவது எழுத்து அல்லது எண்ணை வந்துட்டு திங்கட்கிழமை முதல் வாரத்தின் அடுத்த நாட்களை மாற்றினால் எந்த எழுத்து வியாழக்கிழமை மாற்றும். க்வெஸ்சன் கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருக்கிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க, ரொம்ப சிம்பிளான க்வெஸ்சனு. இங்கிலீஷில் பாருங்க, இஃப் எவ்ரி தேர்ட் லெட்டர் ஆர் நம்பர் ஸ்டார்டிங் ஃப்ரம் த ரைட், ரைட்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம், ரைட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணும்போது ஒவ்வொரு மூணாவது லெட்டர் அல்லது நம்பர் வந்துட்டு என்னவா மாற்றணும் அப்படின்னா, அந்த மண்டே டியூஸ்டே வெனஸ்டே அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாட்களாக வந்து மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரியா, ஸோ அப்போ இதை வந்துட்டு தனியாக எழுதாமல் சும்மா நான் அப்படியே பண்ணுறேன். 1, 2, 3வது லெட்டர், 3வது நம்பர். சரியா, மறு 1, 2, 3, 1, 2, 3, 1, 2, 3, 1, 2, 3. சரி, இப்போ இவ்வளோ பண்ணியிருக்கிறோமா. ஸோ இப்போ வந்து இதை வந்து ஃபஸ்ட்டு 3வது லெட்டர், இது 2வது, 3வது, 3வது, 4, 5 அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்பர் எழுதிக்கிறேன். இதில் 1 இருக்குது இல்லையா, இது அந்த 5வது நம்பர். இது எதை குறிக்கும் அப்படின்னா மண்டே குறிக்கும். நெக்ஸ்ட்டு 3வது எழுத்து வந்து டியூஸ்டே குறிக்கும், அடுத்து வெனஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு 3வது லெட்டரும் குறிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் தேர்ஸ்டே இந்த வியாழக்கிழமையை வந்துட்டு எதை குறிக்கும் அப்படின்னா 4வதா. ஸோ மண்டேலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்கிறாங்க, மண்டேலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ 1க்கு மண்டே, 2க்கு டியூஸ்டே, 3க்கு வெனஸ்டே, 4க்கு தேர்ஸ்டே. ஸோ அப்போ 4வது வந்துட்டு எஸ்ஸா. ஸோ ஆப்ஷன் பி எஸ்ஸு. இப்போ சிம்பிளாக இருக்குதா க்வெஸ்சின்னு, புரிஞ்சா. நெக்ஸ்ட் க்வெஸ்சின்னு, இஃப் த வேர்டு ஃபோன் இஸ் கோடட் அஸ், ஃபோன் அப்படின்ற வேர்டு இருக்குது. ஸோ அதை வந்து எப்படி கோட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா எஸ் கே ஆர் கியூ ஹச். ஸோ இது ரெண்டுக்கும் நம்ம ரிலேஷன் என்னன்னு பார்க்கணும். இப்போ பிக்கு அடுத்து கியூ ஆர் வரும், 3வது லெட்டர் எஸ் ஒரு ஹச்சுக்கு அப்புறம் ஐ ஜே வரும், 3வது லெட்டர் கே. ஓக்கப்புறம் பி கியூ வரும், ஸோ அடுத்து 3வது லெட்டர் ஆறு, என்க்கு அப்புறம் ஓபி வரும், அடுத்து 3வது லெட்டர் கியூ, இஎஃப்ஜிக்கு அப்புறம் ஹச்சு. ஸோ எவ்ரி தேர்ட் லெட்டர் வந்துட்டு கொடுத்துருக்குது. ஸோ அதே மாதிரி ரேடியோ அப்படின்னு எழுதிட்டு ஆறுக்கு அடுத்து என்ன வரும், எஸ் டி கடுத்து யூ, 3வது லெட்டர், ஏபிசி கடுத்து டி. ஸோ அப்போ வந்து ஒரு லெட்டர் எழுதிட்டு நீங்கள் ஒரு ஆப்ஷனை எதுக்கும் பாருங்கள், எந்த ஆப்ஷனில் இருக்குங்க. யூன்ற யூன்னு ஸ்டார்ட் ஆகிற ஆப்ஷன் வந்துட்டு ஒன்றே ஒன்று தான் இருக்குன்ற போது நம்ம ஃபஸ்ட் லெட்டர் கண்டுபிடிச்சோன்னே நம்ம வந்து ஆன்சரை போட்டுடலாம், உட்காந்து ஃபுல்லாத்தையும் நம்ம டீகோட் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணாமல். சரியா, நெக்ஸ்ட்டு பயன்படுத்தி நெக்ஸ்ட் நம்பர் இந்த ஃபாலோயிங், ஒரு சீரீஸ் கொடுத்துருக்குறாங்க, அடுத்த நம்பர் என்னன்னு கேட்டிருக்கிறாங்க. 5, 11, 23, 47, 95. ஸோ அப்போ இது வந்து என்ன சீரீஸில் இருக்குது, அது வந்து கூடிக்கிட்டே போகுது. இப்போ வந்து நம்ம ஆட் பண்ணி பார்ப்போமா, 5 + 6 = 11 வரும், 23, 11, 12 கூட்டினா வரும். நெக்ஸ்ட்டு 47, 23 போச்சுன்னா எத்தனை வரும், 24. ஸோ அப்போ இங்கே என்ன ரிலேஷன் வருது, இன்ட்டு 2 போடுறாங்க, நெக்ஸ்ட்டு இன்ட்டு 2 போடுறாங்க. அதே மாதிரி 24 × 2 போட்டால் 48 வரும். ஸோ அப்போ இந்த 47 கூட 48 கூட்டினா 95 வரும், நெக்ஸ்ட்டு 2 போட்டால் 96. அப்போ 95, 96 கூட்டினா என்ன வரும், 180, 190, 191 வரும். ஆப்ஷன் ஏ, புரிஞ்சில.
ஸோ இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுதுன்றதுனால நம்ம ஆட் பண்ணி பார்க்குறோம். ஆட் பண்ணி பார்க்கும்போது இந்த ஒரு ரிலேஷனில் வருது அப்படின்ற போது இது என்ன ரிலேஷன் இருக்குது. ஸோ ஒரு ஒரு நம்பரையும் வந்துட்டு டூவால் மல்டிப்ளை பண்ணிகிட்டே போகிறோம். அந்த நம்பர் வந்துட்டு இது கூட ஆட் பண்ணுறோம், சரியா? நெக்ஸ்ட்டு இதை வந்து ஃப்ராக்ஷனில் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதனுடைய ரிலேஷன் என்னன்னு கேட்குறாங்க. இது எனக்கு நம்ம ஆல்ரெடி நான் டிஸ்கஸ் பண்ண சம் மாதிரி எனக்கு ஞாபகமாக இருக்குது. ஸோ இருந்தாலும் திரும்ப சொல்கிறேன். இப்போ வந்து மேலே உள்ளதெல்லாம் நியூமரேட்டர்லாம் பாருங்கள். 2 + 3 = 5, 5 + 3 = 8, 8 + 3 = 11, 11 + 3 = 14. ஸோ 11 + 3 + 3 வருது. அப்போ 14 + 3 = 17 வரும். அப்போ 17 வந்து நியூமரேட்டரில் வரும், சரியா? ஸோ 2-3 ஆப்ஷன் இருக்குது 17ல். ஸோ இப்போ டினாமினேட்டரில் 3 × 3 = 9, 9 × 3 = 27, 27 × 3 = 81, 81 × 3 = 243. இப்போ 243 × 3 போட்டால் மல்டிப்ளை பண்ண தேவையில்லை. இங்கே பாருங்கள், இங்கே 243 தான் இருக்குது, இங்கே 129 அதை விட கம்மியாக இருக்குதுன்ற போது அப்போ 3 மல்டிப்ளை பண்ணால் அதிக நம்பர் தான் வரணும் அப்படின்ற போது 17 by, ஏன்னா மேலே 17 கண்டுபிடிச்சிட்டோம், அப்போ 17 by 729. ஸோ இதுதான் ஆன்சர், சரியா? நெக்ஸ்ட்டு இஃப் ஏ டி அப்படின்றது வந்துட்டு 20 அப்படின்னு குறித்தாங்க அப்படின்னா BAT அது வந்துட்டு 40 சொல்கிறாங்க. தென் CAT கேட் என்னவா இருக்கும்னு கேட்குறாங்க. இப்போ இது ரிலேஷன் என்னன்னு கண்டுபிடிக்கணும். இப்போ ஏக்கு நம்ம என்ன போடுவோம், 1 போடுவோம், டிக்கு வந்து 20 போடுவோம். அப்போ 1 × 20 வந்து 20 போட்டிருக்காங்கன்னு வச்சுப்போம். இப்போ இதை செக் பண்ணி பார்ப்போம். பிக்கு பதிலாக 2, ஏக்கு பதிலாக 1, டிக்கு பதிலாக 20. அப்போ இது மூணையும் மல்டிப்ளை பண்ணால் 2 × 1 = 2, 2 × 20 = 14 வரும். ஸோ அந்த மாதிரி தான் வந்துட்டு போட்டிருக்கிறாங்க. அப்போ சிக்கு பதிலாக 3, ஏக்கு பதிலாக 1, இதுக்கு பதிலாக 2 போட்டால் 20 போட்டால் அப்போ 3 × 2 = 6, 60 அப்படின்னு சொல்லிட்டு ஆன்சர் இருக்கா பாருங்க. ஸோ ஆப்ஷன் சி, 60. நெக்ஸ்ட்டு ஒரு குறிப்பிட்ட குறியீட்டு மொழியில் ரொட்டி வெண்ணெய் ரொட்டியை வந்துட்டு வெண்ணெய்ன்னு சொல்கிறாங்க, சரியா? ரொட்டி வெண்ணெய் என்றும், வெண்ணெய் பால் என்றும், பால் சட்டை என்றும், சட்டை காலனி என்றும், காலனி சைக்கிள் என்றும், சைக்கிள் கைகாடிகாரம் என்றும், கைகாடிகாரம் விமானம் என்றும், விமானம் கப்பல் என்றும் அழைக்கப்படுகிறது. பின்வருபவையில் அந்த மொழியில் நேரத்தை குறிப்பது எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க, சரியா? இந்த மாதிரி டீகோட் பண்ணி வச்சுருக்கிறாங்க. என்னன்னு டீகோட் பண்ணி வச்சுருக்கிறாங்க, பிரெட்டுக்கு வந்துட்டு இப்போ எனக்கு இப்போ நான் கடையில் போய் பிரெட்டு கொடுங்கன்னு கேட்கறதுக்கு போல பட்டர் கொடுங்கன்னு தான் நான் கேட்பேன். இப்போ எனக்கு பால் வேணும் அப்படின்னா எனக்கு வந்துட்டு 1 லிட்டர் பட்டர் கொடுங்க அப்படின்னு நான் கேட்குறேன். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு மாற்றி மாற்றி கொடுத்துருக்குறாங்க, சரியா? பிரெட்டுக்கு வந்து பட்டர்னும், பட்டர் வந்து மில்க்னும், இந்த மாதிரி மாற்றி மாற்றி கொடுத்துருக்குறாங்க. இப்போ என்ன கேட்குறாங்க அப்படின்னா டைமை இண்டிகேட் பண்ணுறது எது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ டைம் இஸ் கால்டு அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே இல்லை, டைமுக்கு பதிலாக நேரத்துக்கு பதிலாக இதுன்ட்டு எதுவுமே இல்லை. ஸோ டைமுக்கு ஈக்குவலண்ட்டாக, நேரத்துக்கு ஈக்குவலண்ட்டாக இருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா வாட்ச் தான் வந்துட்டு ஈக்குவலண்ட்டாக இருக்குது, சரியா? அப்போ வாட்சை வந்துட்டு நம்ம என்னென்று அழைக்கிறோம், ஏரோப்ளேன் அழைக்கிறோம், விமானம்னு அழைக்கிறோம். ஸோ அப்போ ஆப்ஷன் டி, ஏரோப்ளேன் அல்லது விமானம், சரியா? சரியா, இங்கே வந்துட்டு நேரத்தை குறிப்பது எதுன்னு கேட்குறாங்க. நேரத்துக்கு ஈக்குவலண்ட்டான வேர்டு நம்மள்ட்ட இங்கே எதுவுமே கொடுக்கல. ஸோ ஈக்குவலண்ட்டான வேர்டு நம்ம கைகடிகாரம்னு நம்ம எடுத்துக்கிறோம், சரியா? கைகடிகாரம் தான் நேரத்துக்கு ஈக்குவலண்ட்டாக இருக்குது, எக்ஸாக்டாக நேரம் அப்படின்ட்டு இல்லை. ஸோ அப்போ நேரத்தை என்னன்னு சொல்கிறாங்க, விமானம்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு சம்மு, ஸோ இது ஒரு சீரீஸ் கொடுத்துருக்குறாங்க, அடுத்து என்ன வரும்னு கேட்குறாங்க. இப்போ வந்து நம்ம ஒரு ஃபஸ்ட்டு லெட்டர்னா ஃபஸ்ட்டு லெட்டருக்கு ரிலேஷன் பார்ப்போம். பிக்கு அடுத்து என்ன வரும், சிடி. ஸோ 2 லெட்டர் விட்டு இ வருது, எஃப்ஜி 2 லெட்டர் விட்டு ஹச் வருது, அப்போ ஐஜே 2 லெட்டர் விட்டு கே ஆரம்பிக்கணும். இப்போ கேல ஆரம்பிக்கிறது ஒரே ஆப்ஷன் தான் இருக்குது, ஆப்ஷன் டி, சரியா? எதுக்கும் இன்னொன்னையும் செக் பண்ணி பார்த்துக்குறோம், நம்ம கரெக்டாக தான் பண்ணியிருக்க மாட்டேன். இப்போ எம்க்கு அடுத்து என் வரும். ஸோ நெக்ஸ்ட்டு ஓ, 1 லெட்டர் விட்டு ஓ வருது, 1 லெட்டர் பி, பிக்கு அடுத்து கியூ வருது, கியூக்கு அப்புறம் 1 விட்டா ஆறு, ஸோ ஆறுக்கு அடுத்து எஸ் வரும். ஸோ அப்போ கேஎஸ் கரெக்டாக தான் வருது அப்போ, சரியா? ஸோ நெக்ஸ்ட்டு இதுவும் நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியாச்சு. ஸோ எல்லாமே ஸ்கொயர் நம்பர், 7 ஸ்கொயர், 8 ஸ்கொயர், 9 ஸ்கொயர் அப்படின்னு வருது. இப்போ அது வந்து 13 ஸ்கொயர், 14 ஸ்கொயர்னு வரணும். ஸோ ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட்டு சம்மு, இப்போ இது வந்து ஒரு சீரீஸ் கொடுத்துட்டாங்க, இதில் மிஸ்ஸிங் நம்பர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க, சரியா? இதில் மிஸ்ஸிங் நம்பர் எப்படி கண்டுபிடிக்கிறது? இப்போ வந்து ஃபஸ்ட்டு 1 இருக்குது, இப்போ இதுக்கு ரிலேஷன் எப்படி கண்டுபிடிக்கிறது? இப்போ 1, இங்கே வந்து 1 + 2 போட்டால் என்ன வரும், இப்போ 1 இருக்குது, 2 இருக்குது, 1 + 2 போட்டால் 3 வரும், 2 + 3 போட்டால் 5 வரும், 3 + 5 போட்டால் 8 வரும், அப்போ 8 + 5 போட்டால்
தேர்ட்டின் வரும். தேர்ட்டீன் ப்ளஸ் எயிட்டின் போட்டால் 21 வரும். ஸோ ரிலேஷன் கரெக்டாக இருந்தா அப்போ 13 தான் வந்துட்டு கரெக்டான ஆன்சர், ஆப்ஷன் சி. இதெல்லாம் வந்து படிச்சுட்டு போகிறது மனப்பாடம் பண்ணிட்டு போகிறது கிடையாது, அந்த ஸ்பாட்டில் உட்காந்து நம்ம ரிலேஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிக்கணும், அவ்வளோதான் மேட்ரு. ஸோ இங்கே பாருங்கள், கிவ் அப்படின்றத வந்துட்டு ஒரு கோடு எழுதியிருக்கிறாங்க, 5 1 3 7 அப்படின்ட்டு. பேட்டுக்கு வந்துட்டு 9 2 4 போட்டிருக்கிறாங்க. அப்போ கேட்டுக்கு என்னன்னு கேட்குறாங்க. ஸோ அப்போ இது வந்து நான் வந்து நேரம் எடுத்துக்க போகிறேன். இப்போ பிக்கு பதிலாக 9 அந்த மாதிரி எடுத்துக்க போகிறேன். அப்போ ஜிக்கு பதிலாக என்ன எடுத்துக்க போகிறேன், 5 எடுத்துக்க போகிறேன். ஐக்கு பதிலாக, சாரி இங்கே வந்து ஏ இருக்குதா, அப்போ ஏக்கு பதிலாக என்ன கொடுத்துருக்குறாங்க, 2 கொடுத்துருக்குறாங்க, 2 எடுக்க போகிறேன். டிக்கு பதிலாக 4 கொடுத்துருக்குறாங்க, 4 எடுக்க போகிறேன். இக்கு பதிலாக 7, சரி. அப்போ 5 2 4 7 இதுதான் வந்துட்டு ஆப்ஷன். இதுக்கு வேறு ரிலேஷன் எதுவும் இல்லை, சரியா? ஸோ நீங்கள் வந்து இப்படி எழுதாமல் இப்படி கீழே எழுதிக்கோங்க, ஜிஐவிஇ 5 1 3 7 அப்படின்னு சொல்லிட்டு கீழே எழுதிக்கிட்டீங்க அப்படின்னா, ஜிக்கு 5, ஐக்கு இது ஐ, சரியா, ஐக்கு 1, விக்கு 3, இக்கு 7 அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஈஸியாக எழுதிடலாம். நெக்ஸ்ட்டு இப்படி ஒரு இது கொடுத்துட்டாங்க, ரிலேஷன் கொடுத்துட்டு இது என்னன்னு கேட்குறாங்க. இப்போ 12 + 10 = 1 2 0 5, 11 + 8 = 8 8 5 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதுக்கு ரிலேஷன் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ 12 இருக்குது, 10 இருக்குது, இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் 120, இந்த ஃபஸ்ட்டு 3 டிஜிட் வருதா நமக்கு, ஸோ 120 வருது. அப்போ இந்த 5 எப்படி வந்துச்சுன்னு தெரில, ஸோ அதை வந்து சைடில் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் இதை பாருங்கள், 11 + 8 இருக்குதா, அப்போ 11 8 மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும், 88 வரும். இங்கேயும் வந்துட்டு 5 எக்ஸ்ட்ரா வருது. ஸோ அப்போ நம்மளை சுற்றி விடுறதுக்காக, கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக இந்த 5 அப்படின்றது எக்ஸ்ட்ரா நமக்கு கொடுத்துருக்குறாங்க. ஸோ அப்போ என்ன பண்ணுவோம், அந்த கொடுத்துருக்கிற ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா 5 அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று நம்ம சேர்த்துக்க போகிறோம், சரியா? இப்போ கொடுத்துருக்குது என்னது, 14 + 5 கொடுத்துருக்குறாங்க. அப்போ 14 × 5 போட்டுக்கோங்க. 14 × 5 எவ்வளோ, 5 4 20 5 5 + 2 7 2 10, சரியா? இப்போ 14 × 5 வந்து 210, பக்கத்தில் ஒரு 0 போட்டுக்கிட்டோம். ஆப்ஷன் இருக்குதா, ஆப்ஷன் டி 2105. நெக்ஸ்ட்டு கடைசி சம் இந்த இதில், இந்த வீடியோவில். ஸோ இதுவும் வந்து ஒரு சீரீஸ் கொடுத்துருக்குறாங்க, 4 6 12 14 அப்படின்ட்டு. ஸோ 4 + 2 6 6 + இது கூட 2 கூட்டினா 6 வரும், × 2 12 + 2 14 × 2 28 + 2 30 × 2 60. ஸோ இந்த மாதிரி +2 × 2 + 2 × 2 அப்படின்னு சொல்லிட்டு மாறி மாறி வருது, சரியா? ஸோ இதான் வந்துட்டு சீரீஸ், நம்பர் சீரீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, சரியா? ஸோ இது லாஜிக்கல் ரீசனிங். இன்னும் வந்துட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து கண்டினியூ பண்ணுவோம். ஸோ இந்த வீடியோவில் வந்துட்டு நம்ம 50 கொஸ்டின் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ 25 கொஸ்டின் வந்துட்டு நம்ம அந்த டைம் அண்ட் ஒர்க்கு ஏரியா வால்யூம் இதுலேருந்து பார்த்தோம். அதெல்லாம் ஃபார்முலா பேஸ்டாக இருக்கும், இது ஃபுல்லாக லாஜிக்கலாக திங்க் பண்ணி பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸில் வந்துட்டு உங்களுடைய டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் வந்து தெரியப்படுத்துங்க. ஸோ இன்னும் வந்துட்டு வேறு என்ன மாதிரியான வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்றதையுமே வந்துட்டு உங்களுடைய சஜஷன்ஸ் வந்து நீங்கள் கமெண்ட்ஸில் வந்து தெரிவிக்கலாம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஸ்மார்ட் ஐடியாஸ் அகாடமி. கீப் சப்போர்ட்டிங்.